நம்ம ப்ரொஃபசர் கிட்ட சொல்லி உங்க பிரச்சனைக்கு ஒரு பட்டிமன்றமே ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. இப்ப கிளம்பலாமா? வாங்க வாங்க. டிரைவர் வண்டி ஏறு. கையெழுத்தான் போட்டனே காக்க கூடியா? ரூபாய் இருக்கு, என்னவே வேண்டியதில்லை, அதெல்லாம் கரெக்டா இருக்கும். நீயும் முன்னெச்சரிக்கையா சில்றையா மாத்தி எத்தனையோ தடவை கொண்டாடுற, நானும் ஏதாவது கொடுப்பேன்னு என்கிட்ட இருந்து பதில் நகி நகி நகின்னு தான் வரும். யோ, இந்த பணம் யார் அமைச்சிருக்காங்க தெரியுமா? அம்பாளோட கும்பாபிஷேகத்துக்காக பக்த கோடிகள் அமைச்ச பணம். இதுல இருந்து இந்த ஆளுக்கு ஏதாவது கொடுத்தேன்னா அம்பாள் கோவிச்சுக்கிட்டு அம்பாள் கையில என்ன வச்சிருக்கா? சீச்சட்டி. அதை என் தலையில போட்டான்னா உங்க தலை வெந்து போகும். உங்க தலை மாத்திரமல்ல, இனாம அங்க நிக்கிறாரு, இவர் தலையும் வெந்து போகும். என் தலையாவது பரவாயில்லையா? முடி இருக்கு, இது மொட்டை தலை என்ன ஆகும்? இவர் தலையே போயிடும். அம்பாள் கிட்ட இருந்து அன்பளிப்பு எதையும் எதிர்பார்க்காத, ஓடிடு. சரிங்க, போ. நான் வரேங்க. ஏன் வர்ற? முதலாளி நல்லா பேசி அனுப்பிச்சிட்டீங்க. ராமோ கொஞ்சம் நிலப்பா, உங்க வீட்டுல இருக்கிற கிழக்கு ஏதாவது வாங்கிக்கிடுங்க. சேர்க்கிற மாதிரி நான் சேர்த்து வச்சா வீட்டுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்து தர்மம் பண்றேன். சொட்டத்தலைக்கு இவன் என்ன தெருவுல கட்டிட்டு தான் போவான். நான் ஒன்னும் சும்மா கொடுக்கலங்க. என்ன சுயநலத்தோடு தான் கொடுத்தேன். பிஎஸ், இவன் என்ன சொல்றா? இவங்க ஒண்ணு புதுசா சொல்லலீங்க, வழக்கமா சொல்றதா சொல்றாங்க. நீங்க தெய்வ பணத்தை திருடி பணத்தை மாத்திரம் குவிக்கல, பாவத்தையும் சேர்த்து குவிக்கிறீங்க. அரைஞ்சு பல்ல உடைச்சு போடுவோம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நீங்க செய்யற பாவத்தை எல்லாம் அவங்க தர்மம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கிறாங்களாம். கரைக்கிறாளா? அது என்ன புளியா? அதானே, நான் செஞ்ச பாவத்தை இவன் எப்படியா கரைக்க முடியும்? அதானே முடியும்ங்கிற நம்பிக்கை தாங்க. நீங்க 1000 ரூபாய்க்கு செய்யற பாவத்தை நான் 5 ரூபாய் தர்மம் செஞ்சு குறைக்க முடியுமான்னு பாக்குறேன். நான் கொடுத்த காசுல அந்த கிழவி வயிறார சாப்பிட்டு அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணும், அவ சுமங்கலியா இருக்கணும்னு மனசார வாழ்த்தினா என் மாங்கல்யம் நிலத்தூன்னு நப்பாசுறாங்க. 1000 ரூபாய் பாவத்தை 5 ரூபாய் தர்மம் அழைச்சிருமனு என் பொண்டாட்டி சொல்றாளே, அது முடியன்ற? முடிஞ்சாலும் முடியும், முடியாம போனாலும் போகும். இது ஒரு பதிலாயா பரதேசி? மீனாட்சி, சாமி பழத்தை என்ன நாங்க பூராவா எடுத்துக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். நாங்கதான் வேற வேலைக்கே போறது இல்லையே, முழுக்க முழுக்க சாமி வேலை தானே. இப்ப நீ கட்டி இருக்கிற புடவை இத கடையில நான் வாங்கி கொடுத்தேன், இதுவும் அம்பாளுக்கு வந்ததுதான். என்ன பிஎஸ்? ஆமாங்க, அப்படியே எடுத்துக்கிட்டாலும் எவ்வளவு எடுத்துக்கிறோம், 5 ரூபாய் அம்பாளுக்கு செலவழிச்சுட்டு 50 ரூபாய் நாங்க எடுத்துக்கிறோம். இது தப்பா? நீங்க செய்யற அக்கிரமங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்காம விடமாட்டான். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வாங்க, மாரியம்மன் கோயில் பூசாரிங்க வந்திருக்காங்க, பிரசாதம் கொடுக்க. பிஎஸ் வாங்க. பூசாரிங்க புதுப்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். வந்த விஷயத்த சொல்லுங்க ஐயா. போன வருஷம் எங்க ஊர் பிள்ளையார் கோயில் நீங்க தானே கட்டி கொடுத்தீங்க. பிள்ளையார் காணா போச்சா? பிள்ளையார் நல்லாவே இருக்கீங்க. இல்லீங்க, இந்த வருஷம் பேச்சிமன் கோயில் கட்டதான் பேசி முடிவெடுத்திருக்கோம். அந்த கோயிலையும் நீங்க தான் கட்டி முடிக்கணும்னு ஊர் ஜனங்க முடிவு பண்ணிருக்காங்க. கோயில் கட்ட வியாபாரி ஆகிட்டீங்க, என்ன பணம் கொண்டாந்துருக்கீங்களா? பணத்தோட வந்திருக்கிறோம். பின்னாடி போய் குளிச்சுட்டு அப்புறமா உள்ள வா. நான் காலையில குளிச்சிட்டேன் பாட்டி. எங்க குளிச்சியோ, எங்கெல்லாம் போனியோ, யாரெல்லாம் தொட்டியோ? உங்க பேர ஒண்ணும் துக்க சமாச்சாரத்தை போயிட்டு வரல. தான் கூட படிக்கிற காலேஜ் பசங்க கூட உல்லாச பயணம் போட்டு வந்திருக்கான். அப்படியே போயிருந்தாலும் ஆம்பளை பசங்க மட்டுமா போயிருப்பாங்க? அது என்னமோ, கே எஜுகேஷனா கோ எஜுகேஷனா? அதெல்லாம் அவன் படிக்கிற காலேஜ். பொம்பளை பசங்களும் கூட தானே போயிருப்பாங்க. எவ அவ எப்படி வந்தாலும் யார் கண்டா? எவ எவ எப்படி வந்தா நமக்கு என்ன வந்திருக்கு? கொஞ்சம் வாய முடிஞ்சு பேசாம தான் இருங்களேன். அம்மா, நான் குளிக்கிறதுக்காக நீங்க ஏமா சண்டை போடுறீங்க? நான் குளிச்சுட்டே வந்துடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனியா போறீங்களே, துணைக்கு நாங்க மட்டுமா? இது என்னடா கேள்வி? பொம்பளைகளுக்கு எப்பவுமே ஆம்பளைங்க தானே துணை. என்னங்கடா மிரட்டுறீங்க? சத்தம் போட்டு ஊர கூட்டிடலாம். அம்மா, ஊரே தூங்கிக்கிட்டு இருக்குது, நீங்க கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க. நான் இருக்கேன்டா கான்ஸ்டபிள். இவங்க மூணு பேரையும் ஸ்டேஷன் கழிச்சு போங்க. அப்புறம் ஏம்மா தனியா நைட் ஷோ போயிட்டு வரீங்களா? ஆமாங்க. என்ன படம்மா?
மணாளனே மங்கையின் பாக்கியம். ஓ, மணாளனே மங்கையின் பாக்கியம், நல்ல கருத்துள்ள படம். ஆமா, உங்க மணாளன் எங்க? வீட்ல. ஏமா, மணாளனை வீட்டை விட்டுட்டு மங்கையின் பாக்கியம் பாக்க வந்துட்டீங்களா? எங்க தங்கி இருக்கீங்க? சைதாப்பேட்டைங்க. சைதாப்பேட்டை எங்கம்மா? சின்ன குப்பம். அய்யோ, சின்ன குப்பம் இருட்டா இருக்குமே, கையில டார்ச் கூட இல்லாம எப்படி போவீங்க? டார்ச் இருக்குங்க, பல்பும் பேட்டரியும் தான் இல்ல. அதுக்கு பேர் டார்ச் இல்ல. சுபையா, டார்ச் லைட் எல்லாம் கூட இருக்கு. இருக்கு சார். ஆளு கொண்டு கொடு. ஏங்க, இதெல்லாம் எப்படி திருப்பி கொடுக்கறது? நாளைக்கு காலையில ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன், உங்க வீட்டுக்காரர் கொண்டு குடுக்க சொல்லு. சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல சார். அண்ணா இருக்கான்ல? இருக்காரு சார். அவனை கொண்டு குடுக்க சொல்லு. இத பாருங்க, இனிமே துணை இல்லாம நைட் ஷோ போறத பார்த்தேன். ஆமா, என்னமா? பெண்கள் தனியா நைட் ஷோ போக கூடாதுமா? ஜாக்கிரத. வரங்க வரங்க. இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்ல ஒரு லேடி. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? என்ன விஷயம்? எனக்கு ரொம்ப வேண்டியவர். நேத்து ராத்திரி என் சம்சாரம் சினிமாவுக்கு போயிருக்கு, அவர் என் சம்சாரத்துக்கிட்ட. ஓ, நீங்களே உங்க இன்ஸ்பெக்டர் மட்டமா நினைக்கிறீங்களே, பேட்டரி லைட் கொடுத்து உழகி இருக்காருயா? ஓ, சம்சாரத்துக்கிட்டையும் பேட்டரி லைட் கொடுத்தாரா? ஊர்ல உள்ள சம்சாரத்துக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. போய் உட்காரியா. துப்பாக்கியே பாதுகாக்க முடியல, நீங்க எல்லாம் எங்கயா ஜனங்களை பாதுகாக்க? போய் உட்காரு. என்ன, எல்லாரும் லைட்டை வச்சுட்டு அலையிறானுங்க, கரண்ட நம்மளையா? உங்க சம்சாரத்துக்கு யாரு லைட் கொடுத்தது? ஏத்தையாவா? இவருக்கும் தெரிஞ்சவர் கூட இருக்கு. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார், பாதி மீசை எடுத்தாச்சு இல்ல, அப்புறம் ஏன் சார் என்ன அடிக்கிறீங்க? ஒரு பக்கத்து மீசை ஏன் எடுத்தது தெரியுமா? ஒரு நல்ல ஆம்பளை பொண்டாட்டிய இருட்ட தனி அனுப்பிச்சுட்டு வீட்டுல குரட்ட விட்டு தூங்க மாட்டான். நீ வீட்டுலதான் பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்க ஆசைப்படைய தவிர வெளியில இல்ல. இத பாரியா, நீ பாதி ஆம்பளை தான், பொறுப்பை உணர்ந்து எப்ப முழு ஆம்பளை வரையோ அப்பதான் முழு மீசை வச்சுக்கலாம். சார், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். முயற்சி செய். ஆமா, இந்த மீசை எப்படி வளர்க்குறீங்க? எங்க? இங்க வளர்த்தாதான் மீசை, இங்க வளர்த்தா தாடி, அது எங்களுக்கு தெரியாதா? இல்ல மீசை இவ்வளவு பெருசா வளர்த்திருக்கீங்களா, அது எப்படின்னு? அது ஒரு பெரிய கதை. அத சின்னதா சொல்லுங்க. கரடிப்பால நெய் எடுத்து தினம் தடவிக்கிறேன். இங்க பசும்பாலே நெய் எடுக்க முடியல. பிரதர். என்ன பிரதர்? நான் சாகுற வரைக்கும் இந்த மீசை எடுக்கிறது இல்லைன்னு ஒரு கொள்கை. ஆஹா, நல்ல கொள்கை. நீங்க ஒரு புது கட்சியை ஆரம்பிக்கலாம். உங்க கட்சிக்கு சின்னம் மீசையே வச்சிருங்களே. நானும் அதைத்தான் யோசனை பண்றேன். அந்த ஐடியா அவ்வளவுதான் இருக்கீங்களா? கிழிஞ்சது. மீசை கிழியாது, எடுக்கணும். எங்களுக்கு தெரியும். ஐயோ, தெரியாதனமா மீசையை பத்தி கேள்வி கேட்டுட்டு வள வளன்னு பேசிட்டே இருக்கீங்களே, இது என்ன கட்டப்பொம்ம மீசையா? பொட்டப்பாய் வளர்க்காங்க. இத நான் வரேன் சார், ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிப்போச்சு. வணக்கம் சார். நேத்து ராத்திரி என் சம்சாரம் சினிமா பார்த்துட்டு திரும்பி வரும்போது டார்ச் லைட் கொடுத்தீங்களா? ரொம்ப நன்றி. வரேன் சார். இதுக்கு வாடகை வேணுமா? ஷரப். ஏன், நேற்று ராத்திரி உன் பொண்டாட்டிய தனியா நைட் ஷோ காமிச்சிருக்க, நீ ஏன் கூட போல? காசு இல்ல, போகல. ஏன் போய் சொல்ற? காய்ச்சி குடிக்கிறது காசு இருக்கு, குடிச்சிட்டு சீட்டாடுறது காசு இருக்கு, இதுக்கு மட்டும் காசு இல்லையா? குடிச்சா அவ தொல்லை பண்ணுவா, அதனாலதான் அவளை அனுப்பிச்சு. நீ அவ கூட வராத எவ்வளவு பெரிய தொல்லை ஏற்பட்டு தெரியுமா? என்ன, நாலு ஓடி பசங்க வம்பு பண்ணி கை பிடிச்சி விட்டானுங்க. கூட்டிட்டு ஓடிட்டாங்களா? நான் தடுத்துட்டேன். ஏன் சார் தடுத்தீங்க? உனக்கு மாமா யோசம் எதுவுமே கிடையாது. யோ, உனக்கு இந்த தானே போறாது. கான்ஸ்டபிள். எஸ் சார். இவன் அழைச்சிட்டு போய். ஓகே சார். பவுடர் போட்டு அனுப்பிச்சுறாங்க. சந்திரன் பவுடர் போடுங்க. இருக்காது. பாதி மீசி எடுத்திருக்கு, அழாம சிரிக்கிற. ஏன் மீசியை நினைச்சு சிரிக்கல சார்? இது தும்மா துண்டு. வெளியே ஒருத்தன் முகம் பூரா மீச வச்சிருக்கான், அவன் நிலைமையை நினைச்சு சிரிச்ச. நீங்க யாரு மீசி நினைச்சு சிரிச்சீங்க சார்? மீசி நினைச்சுட்டான். சாகிறது வரைக்கும் எடுக்கிறது இல்லையா? உள்ள போங்க. கான்ஸ்டபிள் கத்தியும் கையுமா இருக்கிறாரு. பாலு, நான் உங்க பக்கத்துல நிக்கிறேன்னு எத்தனை பேருக்கு எரிச்சல் தெரியுமா? எப்படி பாக்குறாங்க பொறுக்கி பசங்க. அவங்க அப்படி நினைக்கிறது எனக்கு தெரியல, நீயாதான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. சும்மாருங்க, எந்த கண்ணு எந்த நோக்கத்துல பாக்குதுன்னு எனக்கு தெரியும். பாலு, நான் தொட்டா நீங்க வெறுக்கிறீங்களே. நீ தொடாம பேசுறத நான் விரும்புறேன். நான் தொட்டா நீங்க வெறுக்கறீங்க, ஆனா நான் தொடலாம் மத்தவங்க எல்லாம் விரும்புறாங்க. லதா, உன்னை விரும்புறவங்களே நீ போய் தொட்டு பேசிட்டு என்ன கொஞ்சம் படிக்க விட. படிப்பு பொல்லாத படிப்பு. பஞ்சு புதிய நினைச்சு பக்கத்துல வந்தா பாறாங்கல்ல. நீ இப்பதானே புரியுது, ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சுக்க தெரியாத நீங்க பட்ட படிப்ப படிச்சு என்னத்த சாதிக்க போறீங்க? சொல்லடா லதா கண்ணு, உன் ஜாலி மைண்ட புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனு சக்தி கிடையாது. ஒண்ணு கடவுளை பத்தி நினைப்பாரு, இல்ல அப்படி ஒதுங்கி நின்னு காலேஜ் புத்தகத்தை படிப்பான். இத ரெண்ட தவிர வேற எதுக்கும் லாயக்கு இல்ல. ஆனந்த், என்ன வீர வம்புக்கு இருக்காது. எனக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு உனக்கு நிரூபிச்சு காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. யாராருக்கு என்னென்ன திறமைகள் என்னென்ன தகுதிகள் இருக்குன்னு கடவுள் ஏற்கனவே தீர்மானிச்சு வச்சிருக்காரு. இதுக்கும் கடவுள் தான் எடுக்கிறியா? ஆமா,
எதுக்குமே நான் கடவுளை ஏற்கிறவன் தான். கண்ணிமை அசைறது கூட கடவுளோட கட்டளை இல்லாம அசைறதே இல்ல. இது என்னோட திடமான நம்பிக்கை. உன்னை எப்படி திருத்துறது, எதை சொல்லி உன் அறியாமைய போக்குறதுன்னு எனக்கு புரியல பாரு. என்ன திருத்துறத பத்தி நீ வருத்தப்படுற, நீ திருந்த மாட்டியா நான் வேதனைப்படுறேன். மறுபடியும் சண்டையா? இந்த சாமி விஷயத்துல சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாவும் வேதனையாவும் இருக்குது. அடுத்த மாதம் பட்டிமன்றம் இருக்குது, அங்க பேசிக்கலாம். இப்ப கிளாஸுக்கு வரீங்களா கோகிலா? அந்தாவ பாத்தியா? எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? நான் என்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வந்தது. எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா? திருப்பக்கம் போனேன், ஒரு ஹோட்டல்ல நின்றுகிட்டு. பத்து பேரு மூடன்னா, பத்து பேர் தேரன்னா. அவன் மூடன்னா, இவன் தேரன்னா. ஹோட்டல்ல தகவல்கள் சாமான்லாம் வெளியே வந்து விழுந்துச்சு. அவன் தேரன்னா, இவன் மூடன்னா. என் மனச்சாட்சி இதை எடுனுச்சு, எடுத்துட்டு வந்துட்டேன். போலீஸ்காரன் பிடிக்கலையா? அண்டாவை தூக்கணும் என்ன விட்டுட்டான், தமிழரை தூக்கணும் உன்ன புடிச்சுட்டான். யோ, நீ எடுத்துட்டு வந்தது யாராவது பார்த்து அத போலீஸ்ல சொல்லி உன்னை பிடிக்க வந்துட்டாங்கன்னா? எப்படி பிடிப்பான்? கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். இந்த வேஷ்டிய இப்படி கட்டிக்கவே, இந்த மாலைய கழுத்துல போட்டுக்கவே, இந்த சட்டையையும் போட்டுக்கவே. சாமியே சரண மையப்பான மந்திரத்தை சொல்லுவே, அதை கேட்டு மயங்கி போய் என்னை விட்டுருவாங்க. யார் அது? நான் தான் உங்க நண்பன் வந்திருக்கிறேன். நண்பன் சொல்லிட்டு வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்க. பட்டையா சீக்கிரம் போடுவேன், சட்டையை கொஞ்சம் லேட்டா தான் போடுறேன். ஏ வந்துட்டே இருக்கிறேன். ஒரே மந்திரத்துல மயங்கிட்டாரு. சாமி புறப்படலாமா? சபரிமலைக்கா? போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு? ஐயா அவரை பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. என்னங்க இது? அது ஒண்ணு இல்ல, இன்ஸ்பெக்டர் என்கிட்ட அருள்வாக்கு கேட்கணும்னு ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். அருள்வாக்கு கேட்க இல்ல, தூக்கிட்டு வந்து அண்டாவ கேக்குறதுக்காக. எடுத்துட்டு போங்க. கண்டனா பண்றேன். ஒழுங்கு மரியாதையா அண்டாவை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு என் பின்னால வந்த இந்த குண்டாந்தடிக்கு தப்பிச்சேன். இல்ல பிச்சு வந்துச்சு. கோகிலா லாவுக்கு வேலை வந்துருச்சு, போற போக்க பார்த்தா என்ன ஜெயில போட்டுருவாங்க போல இருக்கு. நீ எதுக்கும் என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நம்ம வக்கீல் வரராஜன் ஏற்பாடு பண்ண. நம்ம வக்கீல் தண்ணி அடிச்சு கலாட்டா பண்ணிட்டு உள்ள இருக்காரா? அவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு குமாஸ்தா போயிருக்காரு. நம்ம குடும்ப வக்கீல் ஆச்சு. அப்படி மரியாதையா? பின்னாடி போங்க. பரவாயில்லையே, தைரியமா முன்னாடி வந்துட்டீங்களே. என்னங்க முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க? ஆரம்பிங்க. சினிமாக்காரன்னா சண்டைப்பாடு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்கல்ல. நானும் உங்க மாதிரி ஸ்டூடெண்டா இருந்து சினிமாக்கு வந்தவன் தான். நம்ம கொள்ள சண்டைக்கு நினைச்சேன், ஆனா நீங்க நடிச்சிட்டீங்க. வாங்கினது திருப்பி கொடுக்காம போற பாக்கம் எனக்கு இல்ல. கமன் பாய்ஸ்.
இந்த அடி அடிக்கிறீங்களே. சரியான ஆளுங்கப்பா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாலே ஒன்பதான் எனக்கு தெரியும். ஆனா ஏதாவது தப்பு இல்ல, எல்லாரும் போட்ட திட்டத்தால தான் நீங்க உதவி வாங்கினீங்க. சாரி பாய்ஸ். பரவாயில்ல சார், நேர்ல நீங்க நல்லாவே சண்டை போடுறீங்க. தண்டிக்கலாம். இப்ப நான் தண்டிக்க போறேன். மறந்துரு. சந்திச்ச நாள்ல இருந்து உன்னை சகோதரி நினைச்சுதான் நான் பழகிட்டு இருக்கேன். அடுத்தவன் மனசை புரிஞ்சுக்காம ஆசை வளர்த்துக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. இனிமேலாவது உன் அண்ணன் கிட்ட நீ எப்படி நடந்துப்பியோ அப்படியே நடந்துக்கும். நீ நல்லா இருக்கணும்னு நினைப்புல சொல்றேன். நம்ம காலேஜுக்கு வர்றது படிக்கிறதுக்காக காதலிக்கிறதுக்காக அல்ல, கடமைகளை செய்ய பெத்தவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருக்க போறேன். அதனால எப்பவும் போல என் பக்கத்துல நிக்கிறதோ தொட்டு பேசுறதோ இனி வேண்டாம், நான் வரேன். முட்டுக்கால் விட்டு போச்சு, 48 மைல் நடந்தே போறாங்களே, இந்த கால் என்ன கதி ஆகுறது? சாந்தமாயி, அறிவு எல்லாம் பேசாத, உன் மகன் நடந்து போறான், அந்த ஐயப்பன் அழைச்சிட்டு போறான். சாந்தா, இருமுடி தலையில ஏறினா போதும், அந்த ஐயப்பனே எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறாமா. அந்த ஐயப்பன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஏன் சாமி, பெத்தவங்களுக்கு தானே முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். என்ன பெத்தவங்களை எனக்கு தந்ததே நீங்க தானே பாட்டி, மூலஸ்தானத்துக்கு முதல் நமஸ்காரம் பண்றது தப்பா பாட்டி? அம்மா இப்படி வாங்க. சாமி, நீங்க மாலை போட்டு ஐயப்ப சாமி ஆயிட்டீங்க, எங்க கால விழுதலாமா? மாலை போட்டுக்கிட்டு பெரியவங்க கால விழுதல தப்பே இல்லமா. நிக்கிறீங்க, உட்காருங்க. இருக்கட்டுங்க, வந்து நீங்க எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்கன்னு தெரியும். ஆனா சொந்த பந்தங்க வீட்டுக்கு நான் போய் பழக்கம் இல்ல, அதெல்லாம் நம்ம வீட்டு அம்மா தான் கூப்பிடுறேன். நாங்க சொந்தக்காரங்க இல்லைங்க. பக்தி வகையில பார்த்தா நாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க தான். நீங்க அம்மனுக்கு கோயில் கட்டுறவங்க, நாங்க பிள்ளைக்கு கோயில் கட்டுறதுக்காக வந்திருக்கோம். உங்க பிள்ளைகளுக்கு கோயில் கட்ட இல்லைங்க, ஐயப்பனுக்கு கோயில் கட்ட. வாங்க வாங்க, ஐயப்பன் கோயில கட்ட போறீங்களா? ஆமாங்கம்மா, நம்ம வீட்டு ஆம்பளைங்க ஐயப்பனுக்கு மாலையை போட்டுட்டு மலைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. நாம பொம்பளைங்க போக கூடாது இல்லீங்களா? ஆமாம்மா, இந்த உலகத்திலேயே வயசு பொண்ணுங்க போக கூடாத ஒரே கோயில் சபரிமலை கோயில் தான். அதனாலதான் எங்க ஊர்லயே ஐயப்பனுக்கு ஒரு கோவில் கட்டினா பொம்பளைங்கள்லாம் வந்து சாமி கும்பிடுறதுக்கு சௌரியமா இருக்குமேனு ஐயப்பனுக்கு கோவில் கட்டதான் முடிவு பண்ணிருக்கோம். இத பாருங்க, எல்லா தெய்வத்துக்கிட்ட விளையாடுற மாதிரி இந்த ஐயப்பன் கிட்ட விளையாடுறீங்க. ஜாதி மதம் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் போய் கட்டுக்கதைன்னு உலகமே உணர்ந்து வர விஞ்ஞான காலத்துல ஐயப்பன் பழி வாங்கிடுவான், மெய்யப்பன் பழி வாங்கிடுவான்னு 10 வசலித்தனமா பேசுறேன். நீ கூட உங்க அப்பா மாதிரி தெய்வ நிந்தனை செய்யாதடா. அம்மா, கடவுள் ஒன்னு இருந்தாதானமா நான் நிந்திக்கிறதுக்கு? நான் தான் கடவுளே இல்லைங்கிறேன்.
தெய்வம் இல்லைங்கிற அளவுக்கு உனக்கு அறிவு வளர்ந்துருக்கு பாரு, அத பார்த்து நான் பெருமைப்படுறேன்டா. பேசாதீங்க ஐயப்பன் விஷயத்துல, அப்பனும் மகனுமா சேர்ந்து அக்கிரமமா பேசாதீங்க. கடவுளை கேவலமா பேசுறதாக நினைச்சு கையை தட்டாதீங்க. அவன் உங்க வாழ்க்கையை கேவலப்படுத்தி மத்தவங்க கையை தட்ட வச்சிருவான். யாரு? ஐயப்பனா? ஆமா, ஐயப்பன் சிவனோட அம்சம். சிவன் சொத்து குலநாசனம் பழமொழியே இருக்குங்க. அவனுக்கு கோயில் கட்ட பணத்துல கைய வச்சா நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவான். அம்மா, நீங்க சொல்ற அந்த சிவன் கோயில கட்டி அப்ப பணத்தை திருடினாரு. அந்த சிவன் என்ன பண்ணிட்டான்? அதான முருகன் கோயிலையும் கட்டினாரு, அதையும் பணத்தை திருடினீங்கல்ல. அந்த முருகன் என்ன பண்ணிட்டான்? முருகன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அம்மன் கோயில அளவுக்கு மீறியே திருடினாரு. எந்த கடவுள் எதுவும் செய்யல. அப்படி இருக்க 12 வயசு பையன் நீங்க சொல்ற அந்த ஐயப்பா வந்து பழி வாங்கிடுவான்னு சொன்னா, அம்மா கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை கூட கை தட்டி சிரிக்கும்மா. கண்டிப்பா சிரிக்கும். அப்பா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஐயப்பன் கோயில் என்ன, எந்தப்பன் கோயில கட்ட சொல்லி எந்த இளிச்சவாய் பக்தர்கள் வந்து பணத்தை கொடுத்தாலும் தாராளமா கட்டி ஏராளமா சுருட்டுங்க. ஏன்னா நீங்க என்ன எதை சேர்த்தாலும் நான் தான் அனுபவிக்க போறேன். ஐயப்பா எனக்காக, நான் விட கண்ணீருக்காகவாவது மனசிறங்கி இவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடப்பா. ஐயா வெளிநாட்டுல இருந்து லெட்டர் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியாவில இருந்து தாமஸ் துறையோட மக சின்னத்துறை எதுக்கு வர்றான்? நீங்க நான் மண்டபத்துக்கு போயிட்டு வந்து சாமி. நாங்க மகரத்துக்கு போறோம். அப்படியே சாமி. சாமி நீங்களும் வந்தா சந்தோஷமா இருக்கும். பேரு சேர்ந்து போவோம். வரே சாமி. என்ன முறைக்கிறீங்க? பாக்குறவங்களும் நம்மள கடவுள் சொல்லணும், கையெடுத்து கும்பிடணும், கால விழணும் இப்படின்னு சொல்றதுக்காக பல பேர் இந்த சீசன்ல ட்ரெஸ் மாத்திக்கிட்டு அலையிறீங்க. ஆனந்த், அவங்க என் கால வந்து கும்பிடல, ஐயப்பன் கால வந்து கும்பிடுறாங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு நீங்க ஐயப்பன்? அது அவங்க கேட்க வேண்டிய கேள்வி. எப்படி பாலு, நேற்று வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்த நீ இந்த ட்ரெஸ்ஸையும் மாலையும் போட்டுக்கிட்டீங்கன்னா ஐயப்பன் ஆயிடுவியா? சாதாரண ஆனந்தா இருக்கிற நீ மனமேடல மாலை போட்டு உட்கார்ந்த உடனே மாப்பிள்ள ஆனந்த ஆயிடல? அதே மாதிரிதான் இதுவும் இருக்கிற நிலைக்கு கிடைக்கிற மரியாதை. ராமசாமி ஐயப்பன் கும்பிடுற இன்னொரு தாங்க வந்துருக்கா. சாமி விழுங்க, ஆசீர்வாதம் வாங்க. ஏமா பக்தி சிறுவன் மணிகளா, இவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலையா? இவர் ஐயப்ப சாமி இல்லையா? உன்ன கேவலப்படுத்த எங்களாலே முடியும். ஆனா நாங்க உயிரா வழங்குற ஐயப்பனை இனி உன்னை கேவலமா பேசுன என்ன செய்வேன்? பாலுவுக்கு மட்டும் சப்போர்ட்டுக்கு ஆள் வந்தா எங்க ஆனந்துக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்களா? ஏன் வரமாட்டாங்க? ஆனந்துக்கு ஆதரவா நான் இருக்கிறப்பா ஐயப்பன்ற ஒத்த இல்லவே இல்ல, இல்லவே இல்ல. போதுமா? எனக்கு இந்த வாக்குவாதம் வேணவேடா. எதுக்கு வாக்குவாதம் வேணங்கற? வாக்குவாதம் பண்ணாதான் நியாயம் பிறக்கும். இங்க பாரு, பர்சனலா உனக்கு எனக்கு எந்த விதமான தகராறும் கிடையாது. பக்தி விஷயத்துலதான் ரெண்டு பேருக்கு தகராறு. நான் சொல்றேன், ஐயப்பன் தெய்வம் கிடையவே கிடையாதுன்னு சொல்றேன். சாசூரமா இருக்கா? நான் சொல்றேன், அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு என்னால நிரூபிக்க முடியும். நான் சொல்றேன். எப்படி நிரூபிக்க போற? எதுக்கு இந்த கருப்பாடையும் கழுத்துல மாலையும் போட்டு விருதம் இருக்க? சபரிமலைக்கு போய் சத்திய நிறைஞ்ச அந்த 18 படிகளை மேய்ச்சி ஐயப்பனை தரிசனம் பண்ண. ஏன் இந்த அசிங்கங்களை போடாம விருதம் இருக்காம அந்த 18 படியை மிதிக்க முடியாதா? முடியவே முடியாது. என்னால முடியுங்கிற உன்னால மட்டும் இல்ல, வேற எந்த கும்பலையும் முடியாது. பக்தி செலுத்தாம விரதம் இருக்காம அந்த சத்திய படிகளை மிதிக்கவே முடியாது. அப்படி மிதிக்கவும் ஐயப்பன் விடமாட்டான். மிதிச்சு காட்டுறேன். உன்னால முடியாது. இத்தனை பேருக்கு முன்னால நான் படிக்கிற படிப்பு மேல ஆணையா என் தாய்மார் ஆணையா சொல்றேன். நீ சொல்ற அந்த 18 படிய விரதமே இல்லாம வந்து உலக இயக்கத்துக்கான அத்தனை அம்சங்களையும் 18 தத்துவங்களா பிரிச்சு
சத்தியம் நிறைஞ்ச அந்த 18 தத்துவங்களை முன்னே இருந்த தவசிலர்கள் மந்திர ஒலிகளால் ஜபிச்சு உருவேற்றியதுதான் அந்த 18 படிகள். அதை நீ அலட்சியமா கருதி விரதம் இல்லாம மிதிக்க நினைச்சா ஐயப்ப சத்தியமா அதுக்குண்டான தண்டனை நீ அனுபவிச்ச தீர்வு. இல்ல சாபம் உரியா? சாபம் இல்ல, சத்திய வாக்கு. போடா, சத்தியமா தத்துவமா மந்திரமா ஜபிச்சு உருவேற்றாங்க. என்னடா கதை விடுறீங்களா? எவ்வளவு படிச்சாச்சு புத்திசாலி, பாமர மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக சாதாரண படிக்கட்டுகளை சக்தி வாய்ந்த படிக்கட்டுன்னு சொல்லிட்டாருங்க. அதை கேட்டு ஏன்டா நீ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 18 படி இருக்குல்ல, அதுக்கு எந்த விதமான சக்தி கிடையாது. அது மேல உட்கார்ந்துருக்கான ஐயப்பங்கிற செப்பு சிலை, அவனுக்கு எந்த விதமான சக்தி கிடையாது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், அங்க இருக்கிற அந்த 18 படிகளும் பவித்திரமான அல்ல, அங்க இருக்கிற ஐயப்பனும் மகத்துவம் நிறைஞ்சவ இல்ல. இந்த உண்மையை உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டுறதுக்கு நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன். அந்த பெயரை உச்சரிக்காம, மாலை போடாம, விரதம் இல்லாம, பக்தியே இல்லாம அந்த 18 படியை மிதிச்சு காட்டுறேன். இது சேலஞ்ச். சோ நீங்க மலைக்கு போறதா டிசைட் பண்ணிட்டீங்க. இவங்களுக்கு வேற யாராவது குருசாமியா இருந்து மாலையை போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நானே குருசாமியா இருந்து இந்த மாலைய வெற்றி மாலையா போடுறேன். நினைப்புல அவனுக்கு ஏதாவது தண்டனை கிடைச்சிட்டா? கிடைக்கட்டும். அந்த சோதனையில ஈடுபட்டு ஆனந்த் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அவனை தடுக்க முயற்சிக்கணும். அவனுக்குன்னு இல்ல, வேற யாருக்குமே அந்த சோதனை ஏற்படக்கூடாது. ஒரு யோசனை. என்ன சாமி? தங்கராஜ் கிளம்பியாச்சா? அதோ தங்கராஜ் வா, உனக்காக வெயிட் பண்ணிருக்கோம். எனக்காகவா? பாட் பாட், எப்பவுமே எதுக்குமே அடுத்தவங்களையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற எனக்கு இப்படி ஒரு ப்ரமோஷனா? சரி சரி, எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்காக நீ ஆனந்த் கிட்ட தூது போகணும். அதாவது பகிரங்கமா ஒத்துக்க முடியாத தோல்விய ரகசியமா ஒத்துக்கிட்டதா ஆனந்த் கிட்ட நான் போய் சொல்லணும். அவ்வளவுதானே நினைச்சேன். ஒரு வாரம் கழிச்சு வருவீங்க நினைச்சேன், ஆனா ஒரு மணி நேரத்திலேயே நீங்க திருந்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சொல்றது கேள் தங்கராஜ், ஐயப்பன் விஷயத்துல ஆனந்த் விளையாடுறது ரொம்ப ஆபத்தானது. அந்த முயற்சியில அவன் ஈடுபட விடாம நீதான் தடுக்கணும் பாலு. ஆமா தங்கராஜ், இந்த சோதனையால ஆனந்துக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்துலதான் இத சொல்றேன். தயவு செய்து ஆனந்த் இந்த ஆராய்ச்சியில இறங்க வேண்டாம் சொல்லு. ஆனந்த், நீ 18 படிய பத்தி அடிச்ச லெக்சர் இருக்கே, அடேங்க அப்பா, டாப் கிளாஸ் A1 எக்ஸலன்ட். அந்த பயந்தாங்குழி பாலு பயில வெறுப்பேற்றதுக்காகத்தானே இப்படி ஒரு சேலஞ்ச பண்ண. அவ என்னமோ நீ நிசமாசா சபரிமலைக்கு போக போறதாகவும் அதனால உனக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமோன்னு நினைச்சு பயந்துகிட்டு உன்னை தடுக்க சொல்லி என்ன தூது அனுப்புறாப்பா. நீ அவளை உசி போடுறதுக்காகத்தான் இப்படி ஒரு உடாந்த விட்டேன்னு அவருக்கு தெரியவே தெரியல. அப்பா, அப்படி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா தயவு செஞ்சு அதை மாத்திக்க. ஏன்னா ஐயப்ப கலியுக தெய்வம், உடனே தண்டிச்சிருந்து எல்லாரும் சொல்றாங்க. சபரிமலைக்கு என்ன சொல்றாரு அப்பா? பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு அப்புறமா டிஃபன் சாப்பிடறேன்னு சொல்றாரு. இந்த ஆளோட அப்பன் பெரிய துறைக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது. இவன் என்ன ஒரு கெட்ட பழக்கத்தை சொல்றான? சரி தொலையட்டும், அவன் பல்லுதான் தேய்ச்சிட்டு போட்டு நமக்கு என்ன நட்டம்? தெரியுது தெரியுது. எனக்கு எங்க ரூம்னு கேக்குறீங்களா? மேல கூட்டு போயிட்டேன் பாத்து. பிளீஸ் கம் சார், திஸ் இஸ் யுவர் ரூம், மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். சார், யூ கேன் ரிமூவ் திஸ் பிக்சர், ஐ டோன்ட் லைக் திஸ். என்ன சொல்றாரு அம்மா?
ரொட்டி வேணாமா, இட்லி தோசை சாம்பார் எல்லாம் வேங்கன்னு சொல்றாரு. இட்லி அவருக்கு பிடிக்குமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எது உன்ன மறந்துட்டமே பியேச ஐயா, சீக்கிரம் ஐயா. என்ன ஐயா பையா, இவன் ஒருத்தையா என்னது பாதிய காணும். சரி அப்புறம் பேசிக்கிறவை. Was this my nonsense? Huh? I don't like this. Take it. Whiskey வேணாம், பிராந்தி வேணுமா? I don't drink it. Oh. ஐயோ ஒண்ணுமே வேணான்றாரே. ஆமா இதெல்லாம் வேணாம், எடுத்து போடியா, எடுத்து போடியா. ஜாகிரதையா ஐயா, சாம்பார் போடு, சாம்பார் போடு. விஸ்கி வேணாங்கிற வெள்ளக்கார இவன் தாயா? சின்னத்தர உங்க பேர் என்ன? ஆனந்த ஐயா பேரை கொஞ்சம் கேளு. இஸ் ஆஸ்கிங் யுவர் நேம். மை நேம் இஸ் ஆயப்பா. சபரிமலை காட்டுக்குள்ள இருக்கிற ஐயப்பன் ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிட்டானா? உலகம் பூரா அவனுக்கு சொல்ல மாட்டேங்க. அவன் எங்கே இருப்பான்? வேலை வெட்டியே இல்லாதவன் போல இருக்கு. அப்படி ஒரு கடவுள். அவன் காசுலதான் நீ மேல்நாட்டுல போய் படிக்கணும். அவன் எஸ்டேட் நம்ம கிட்ட இருக்கணும், இல்லைன்னா வேற யாருக்காவது எழுதி கொடுத்துட்டு போயிட போறான். ஒப்புக்காக சொல்ற, அவன் முகம் சுளிக்காம இருக்கணும்னா ஆமா ஆமா ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? சரிப்பா. என்ன சொன்னாலும் சரி, ஒரு பெண் பிறந்த மேரியோட நின்னா கூட ஒரு ஐயப்பா பக்தனோட மனசை சபலப்படுத்தவே முடியாது. பாலசாமி, சாமி சரணம். சாமி சரணம். நான் உங்களை கிளாஸ் பிரேக் விட்டோன்னு சாமிய தேடி மாமி வந்திருக்கு. ஆமா, ஐயப்ப சாமிக்கு தான் பெண்களை கண்டாவே பிடிக்காத. இங்க எப்படி? நான் அறிவாளிங்க கிட்ட மட்டும்தான் பேசுறது வழக்கம். சொல்லிட்டேன்ல, ஒதுங்கிடணும். இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சு கூடாது. பாலுசாமி, ஐயப்பன் கோயிலுக்கு இதை கொடுத்த அனுப்பதா நான் உங்களை தேடினேன். சன்னிதான உண்டு இல்ல, இதை சேர்த்துருங்க. ஏன் மாமி, ஐயப்பன் கோயிலுக்கு காணிக்க பணம் கொடுத்து அனுப்புறீங்களே, அங்க லட்சக்கணக்கான பேர் வந்து உண்டியில பணம் கொட்டுறாங்க. இதுல உங்க பணம் தானோ, அந்த ஐயப்பனுக்கு எப்படி தெரியும்? பணத்தை பத்தி புரிஞ்சுக்கிறாரோ இல்லையோ, ஆனா பக்தர்களோட மனச பத்தி ஐயப்பனுக்கு நல்லாவே தெரியும். இந்தாங்க சாமி. ஆமா, அங்க இருக்கிற ஐயப்பனுக்கு இங்க இருக்கிற உங்க மனசு தெரியும்னா, இந்த பணத்தை ஏன் அங்க கொடுத்து அனுப்புறீங்க? இங்க இருக்கிற பிள்ளையார் கோயில போட்ட வேண்டியதானே? எம்ஏக்கு வர கணக்க எல்கேஜி ஸ்கூல் பையனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. நான் வரேன் சாமி. சாமி சரணம். மாமிக்கு சாமி இல்லங்கறத ப்ரூஃப் பண்ணலாம், வாங்கடா. சாமி என்பதும் பூதம் என்பதும் ஆ சாமி பகுத்தது மாமி. சாமி என்பதும் பூதம் என்பதும் ஆசாமி பகுத்தது மாமி, பலே ஆசாமி பகுத்தது மாமி. இது சங்கடம் எல்லாம் மனிதனின் அறிவு பொங்கப்படுவதே மாமி, வீணாய் மங்கி போகுதே மாமி. மனிதனின் அறிவே உயர்ந்தது என்றால் மரணம் வருவதே மாமி. மனிதனின் அறிவே உயர்ந்தது என்றால் மரணம் வருவதே மாமி, அதில் ஒரு மாற்றம் கண்டதா பூமி. வரும் மரணத்தை தடுக்க முயன்ற மேதைகள் மண்ணில் புதைவதே மாமி, அதை கண்ணில் கண்டதே பூமி. மயிலுக்கு அப்பால் நடப்பதை அப்போதே காட்டுது விஞ்ஞானம்,
கைலை நடந்த சிவன் திருமணத்தை பொதிகையில் கண்டது மெஞ்ஞானம். ஆயிரம் மைலுக்கு அப்பால் நடப்பதை அப்போதே காட்டுது விஞ்ஞானம். கைலை நடந்த சிவன் திருமணத்தை பொதிகையில் கண்டது மெஞ்ஞானம். உண்டு மாமி சாமி இல்லை சாமி உண்டு சாமி இல்லை சாமி உண்டு. கண்ணாடி பாட்டிலில் வளருது அதை கண்ணால் உலகே காணுது. இந்த கம்ப்யூட்டர் உலகில் கடவுள் செயலெல்லாம் ஏ கல்லாக மண்ணாக பொருளுது பெருங்கல்லாக மண்ணாக பொருளுது. இது அறிவுக்கு வெள்ளோட்டம் இல்லை அழிவுக்கு முன்னோட்டம். இது அறிவுக்கு வெள்ளோட்டம் இல்லை அழிவுக்கு முன்னோட்டம். கண்ணாடி பாட்டிலில் வளர்கின்ற குழந்தைக்கு கருவை தந்தது யாரு? அந்த கருவை தந்தது யாரு? அந்த கடவுளின் அருளால் பிறந்த மனித குலப்பணிவுடன் இருந்தது பாரு. கடவுளின் அருளால் பிறந்த மனித குலப்பணிவுடன் இருந்தது பாரு. கனி உடனே பாரு ஒன்றை வைத்து ஒன்றை படைப்பது விஞ்ஞான அறிவாகும். அந்த ஒன்றை தந்தது இறைவன் என்கின்ற விஞ்ஞான நிலையாகும். வணங்குகிறோம் மாமி உலகில் இருக்குதப்பா சாமி. வணங்குகிறோம் மாமி உலகில் இருக்குதப்பா சாமி. வணங்குகிறோம் மாமி உலகில் இருக்குதப்பா சாமி. உலகில் இருக்குதப்பா சாமி. உலகில் இருக்குதப்பா சாமி. உலகில் இருக்குதப்பா சாமி. ஆனந்த என்னடா இது வந்ததுல இருந்து ஒரே அறுவையா அறுக்கிறானே. அவன் பேசுறது நமக்கு புரியல, நம்ம பேசுறது அவனுக்கு புரியல. சுத்த மனைவா இருக்கானே, எதுக்கு வந்திருக்கான்னு நீயே கேட்டு தொலை. எங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், நீங்க பேசுறா புரியும். தமிழ் புரியுமா? அப்படியா? நானும் தமாஷா பேசுறேன், இவங்க கேட்டு பாருங்க. இவனுக்கு தமிழ் தெரியுன்றான. இவன் ஆஸ்திரேலியாவில இருந்துதான் வந்தவனா இல்ல நம்ம ஊர் ராயபுரத்துல இருந்து வந்தவனான்னு தெரிஞ்சுக்கணும். விசாரிக்கிறேன். எதுக்கும் நீங்க பேசுறதெல்லாம் மறைக்கிறதுக்கா அவங்க கிட்ட சுமூகமா பேச்சு கொடுத்து மாத்திர இப்போ பாரு வர. எதுக்காக இந்தியா வந்தீங்க? நான் சபரிமலைக்கு போறதுக்கு வந்திருக்கு. ஐயப்பான் வரந்தாமஸ் என் தேனசுக்கு 70 years தேவை இல்ல. பத்துக்கில இருந்த இந்து ஃபேமிலி சபரிமலைக்கு ப்ரே பண்ண சொன்னக்க. எங்க ஃபாதர் ப்ரே பண்ணுங்க. தென் ஐ வாஸ் பார்ன். கேக்குதா? வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட ஐயப்பனோட மகிமை தெரிஞ்சு மாலை போட்டுக்கிட்டு மலைக்கு போகணும்னு வந்திருக்காங்க. உங்களை திருத்தணுங்கிறதுக்காக தான் அந்த ஐயப்பனே இவரு அமைச்சு வச்சிருக்காரு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் இவரோட மாலை போட்டுக்கிட்டு மலைக்கு போயிட்டு வாங்க. சபரிமலைக்கா? அப்படி போறதுன்னா நாராயணி மாதிரி என்ன கூடையில வச்சு நீ தூக்கிட்டு போனோம், சம்மதமா? தனக்கு அனுப்புக்கா. ஆமாங்க, நம்ம குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து அந்த மண்ணை மிதிச்சா செஞ்ச பாவங்க கொஞ்சமாவது குறையுங்க. ஆனந்த் அவரு கூட துணைக்கு போற. போற ஆனந்த்? அப்போ நாளைக்கு நீ மாலை போட்டுக்கிற? நான் ஏற்கனவே போட்டாச்சு. பாருங்க, நிஜமா தான் மாலை போட்டியா? அவன் எடுத்து காட்டுறானே, அப்புறம் என்ன நிஜம் போய் பவள மாலை தெரியுதே. என்னங்க, நம்ம மகன் மாலை போட்டது பார்த்ததும் என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த ஐயப்பன் என் மகனுக்கு நல்ல புத்தி கொடுத்துட்டான். ஏன் ஆனந்த்சாமி முறப்படி தானே மாலை போட்டீங்க? ஆமா ஆமா, முறப்படி தான் போட்டிருக்கேன்.
சாமி சரணம். சாமி சரணம். ஆனந்த் சாமி உள்ள போயிருக்காரு, உட்காருங்க. நம்ம வீடு சுத்தமா தான் இருக்கு, சாப்பிட ஏதாவது கொண்டாட்டுமா? அதெல்லாம் ஒன்னும் வேணாமா, ஆனந்த பத்தி பேசதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனந்த் சாமி பத்தி பேசலாம். என்ன சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. ஆனந்த் உண்மையான சாமி இல்லம்மா. என்ன சாமி சொல்றீங்க? ஆனந்த் போட்டிருக்கிறது உண்மையான மாலை இல்லம்மா. தெய்வமே, ஒரு காலேஜ் பொண்ணு கழுத்துல இருந்து கழட்டி அவனுக்கு போட்டு விட்ட ஒரு சாதாரண மாலைமா. ஐயப்பா, நான் கேட்டதுக்கு மறுபடியும் மாலை போட்டேன்னு சொன்னானே, அது பொய்யான வார்த்தைமா. கடவுளை பத்தி எங்களுக்குள்ள ஏற்பட்ட வாக்குவாதத்துல ஐயப்பங்கிற ஒரு தெய்வம் இல்லவே இல்ல. பக்தி செலுத்தாம விரதம் இருக்காம ஐயப்பன்ற பேரை சொல்லாமலே அந்த 18 படிகளை மிதிச்சு காட்டுறேன்னு சபதம் பண்ணிருக்காமா ஆனந்த்? சாமி, நீங்க சொல்றது கேட்க கேட்க நெருப்புற வந்த பூ மாதிரி துடிச்சிட்டு இருக்கேன் சாமி, துடிச்சிட்டு இருக்கேன். தெய்வ சக்தியை சோதிக்கிற வயசா சாமி அவனுக்குதே? அவன் செய்த விபரீத சபதத்தை விளையாட்டா நினைக்கிறதா? இல்ல அவன் செய்ய கழிஞ்சு தண்டனை அனுபவிக்கிட்டோம்னு பேசாம விட்டுறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சாமி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதே நிலையில்தான்மா நானும் இருக்கேன். பெத்த தாயான நீங்க தான் ஆனந்துக்கு புத்தி சொல்லி அவனை மலைக்கு வராம தடுக்கணும். நானா சாமி? நீங்க தான் தடுக்கணும் சாமி. என் குடும்பத்தை பத்தியும் என் மகனோட குணத்தை பத்தியும் அந்த ஐயப்பனை தவிர வேற யாருக்கிட்டயும் முறையிட முடியாது சாமி. அந்த ஐயப்பன் கிட்டதான் முறையிடணும். என்ன சொல்ற நீ? ஏண்டா புத்தி கட்டத்தனமா? ஐயப்பன் இல்லைன்னு போட்டு போட்டு விரதம் இல்லாம சபரிமலைக்கு போறேன்னு சபதம் போட்டுக்கலாமே? பிள்ளையாரப்பா, விரை நீர்த்த விநாயகனே, ஆனந்தன் நடுரோட்ல மாலைய பறிச்சு என் கழுத்துல போட்டு நீ மலைக்கு வாடா அப்படின்னு சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்ல பிள்ளையாரப்பா. என் படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் அவன் தான் படி இழக்கிறான்னு உனக்கே தெரியாதா? அவன் பேச்சை கேட்கலன்னா இதெல்லாம் கட்டாயாதா விநாயகரப்பா? எப்படியோ போட்ட மாலை எல்லாம் மாலையாகாதுன்னு தான் குருசாமி கிட்ட முறப்படி துணமாற ஒண்ணு போட்டுக்கிட்டேன். அதனால விநாயகரப்பா, எந்த தண்டனையும் கொடுக்காம இருக்க உன் தம்பி ஐயப்பன் கிட்ட நீதான் சொல்லணும். ஐயா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற சகல குற்றங்களையும் மன்னித்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஓம் அரியர சுதர் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. வெளிநாட்டுக்காரரான உங்களுக்கு மாலை போட்டது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விரத முறைகள் எல்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை சொல்லி போடுறேன். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கணும், ரெண்டு தடவை சாணம் கூப்பிடணும், மது மாமசம் இதெல்லாம் கூடாது, படுத்த பாயில படுக்க கூடாது, கோபத்தை அறவே விட்டுடணும். ஐம்புலங்களையும் அடக்கி ஒரு நிலைப்படுத்தி ஐயப்பன் நினைவாக இருந்தா எல்லா நலன்களையும் அவன் கொடுப்பான். சாமி, இப்ப நான் சொன்னதெல்லாம் விளக்கமா அவருக்கு சொல்லிடுங்க. சரியா? வெரி குட், வெரி குட் சாமி. என்ன ஆனந்த், அந்த பேரையே உச்சரிக்க மாட்டேன்னு இப்ப மூச்சுக்கு மூச்சு ஐயப்பா ஐயப்பான் சொல்லிட்டு இருக்க? ஓஹோ, உனக்கு நான் விழா வாரியா தனியா விளக்கணும்ல? கொஞ்சம் வரியா, வா. பொருளாதாரத்துக்காக போட்ட வேஷம் இங்க பாரு. இந்த வேலைக்காரன் இருக்கான்ல, அவன் எங்க குடும்பத்துக்கே பாஸ். அவன் ஒரு கடவுள் பைத்தியம், நீ ஒரு கடவுள் பைத்தியம். அதனால முட்டாளுங்க நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது. மத்தபடி என்னோட ஆக்டிவிட்டிஸ் வேண்டது மாதிரி சேஞ்சஸ் கிடையாது. கவனி குருசாமி, சுத்தி பாக்கலாம். கணக்கு பிள்ளை ஆனந்த் ஒழுங்கா அவரை மலைக்கு கூட்டிட்டு போவான்னு என் மனசுக்கு படல. ஏமா அப்படி சொல்றீங்க? அவனுடைய பேச்சு நடத்தையும் காட்டி கொடுக்குதே. ஆமா கணக்கு பிள்ளை, என் குடும்ப மானத்தையும் ஐயப்பனோட புகழையும் காப்பாத்தணும்னா நீங்களும் மாலை போட்டுக்கிட்டு அவனோட மலைக்கு போயிட்டு வரணும். நான் உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன். என்னமா அப்படி சொல்றீங்க? நாளைக்கே நான் மாலை போட்டுக்கிறேன். தூங்காதே தம்பி, தூங்காதே. தம்பி மட்டும்தான் தூங்க கூடாதா? அப்ப அண்ணன் தூங்கலாமா? அப்பா அம்மா நீ மாறவ மாதிரி ஒரு ஐடியா சொல்ற. வாயத்தான் வச்சுக்கணும். நீ எப்படி வேணா வச்சுக்க. தொழில பத்தி சொல்லியானா? தொழில் சொல்றேன்,
பஸ்ஸே நிக்காத பஸ் ஸ்டாண்ட்ல போய் நீ நிக்கிற. அப்போ ஒருத்தன் வருவான், அவகிட்ட போய் டைம் என்னன்னு கேக்குறேன். அவன் வாட்ச் கட்டலனா? வாட்ச் ஒன்னு வாங்கி கொடு. கட்டினவன பாத்து கேளு. சரி, சொல்லிட்டு போயிட்டான். எவன் போவான் பஸ் ஸ்டாண்ட்ல பொண்ணு ஒண்ணு தனியா நின்னா போகவே மாட்டான், சுத்தி சுத்தி வந்து அங்கே நின்னு மணி பத்தரேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் என்ன கேக்குறது? நீ ஒன்னும் கேட்க வேண்டாம், அவங்களே கேப்பாங்க. எங்க 21 ஈ போயிருச்சான்னு கேப்பாங்க. நீ அப்பவும் அமைதியா இருக்கணும். உடனே உன்னை பார்த்துட்டு ஆஹா பார்த்து நம்ம பக்கம் மாட்டிக்கணும்னு நினைச்சு பக்கத்துல வருவான். நீ அவனை பார்த்து ஒரு புன் சிரிப்பு. புன் சிரிப்புன்னா என்ன? உடத்துல புண்ணு இருக்கும் போது சிரிக்கிற சிரிப்பு புன் சிரிப்பு. கொஞ்சம் சும்மா இருக்கியா, உன் சிரிப்ப பார்த்த உடனே ஆஹா ஆறு நம்ம பக்கம் சாஞ்சிருச்சு நினைச்சு கப்புனு உன் கைய புடிப்பான். சொன்ன கதையெல்லாம் நீ ஒன்னு யாரையும் பார்த்து டைம் கேட்க வேணாம், எவனை பார்த்து டைம் கேட்கணும்னு நான் சொல்றேன். அவனை பார்த்து கேளு. எஸ் சார். நான் இந்த பக்கம் போறேன். ஓகே சார். இதான் ஆளே நிக்காத பஸ் ஸ்டாண்டு. என்ன டர்ரு புருன்னு சத்தம் கேக்குது, பஸ் வருதா? இங்க பாருங்க, ஒரு ஆளு டர்ரு புருன்னு கோட்ட விட்டுறாங்க. பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு கிடைக்க கூடாது, உடனே படுத்துறீங்க. என்ன போதே சொல்லு வடிக்கிறாங்க. ஒரு சிங்க வர்றான், சிங்க ஆகுற மாதிரி நடந்துக்க. பாக்குறதுக்கு வசதியான ஆளா இருக்கான், அசப்புல அப்படியே ஜெய்சிங்கர் மாதிரியே இருக்கான். எப்படியோ ஒரு சிங்கு, அவனுக்கு தமிழ் தெரியாது, ஏமாத்திடணும். அவன் கைய புடிச்ச உடனே நீ கட்டிடணும், அப்பத்தான் நான் வருவேன். சமத்தியா நடந்துக்கோ. சார் தம்பி, டைம் ப்ளீஸ். 10:30 ஆச்சு. இந்த பொண்ணு எதுக்கு இங்க நிக்கிறா? அவர் சொன்ன மாதிரியே கிட்ட வந்து நிக்கிறா. ஏம்மா என்ன சொல்ற? ஆமா சார், சிங்கு வர்றான், வந்ததும் டைம் என்னன்னு கேளு. கேட்டுட்டு 21 பஸ் போயிடுச்சான்னு கேப்பான். அதுக்கப்புறம் கிட்ட வந்து கைய பிடிப்பான். நீ வீல் வீல்னு கத்து. நான் வந்து ஏன்டா என் பொண்டாட்டி கைய பிடிச்சு எழுத்தானே, அவங்க கிட்ட இருக்கிற பழத்தை எல்லாம் புடுங்கிக்கிறேன்னு சொன்னாரு. அதுதான் சார் எங்க திட்டம். அப்போ உன் புருஷனை வரவழைக்கணும்னா உன் கைய பிடிக்கணும். ஆமா பிடிச்சாச்சு. வாங்க சார். ஒழுங்க போயா பணம் கிடைச்சோம்னு மறந்துட்டேன். புருஷன் புருஷன்கிட்டே வசூல் பண்ணிருவ போல இருக்க. பழக்க தோஷம். ஐயோ சாமி சேனமாயப்பா. சாமி சரணம். போய் போட்டு வரா. போயிட்டு வாங்க. சேனமாயப்பா. ஐயப்பா, வெளிநாட்டுல இருந்து வந்த சாமி விரத முறைகளை கடைபிடிச்சு எப்பவும் நினைப்பாகவே இருக்காரு.
ஆனா என் மகன் வீம்புக்காக எப்படி அக்கிரமங்களை செய்யறானே. ஐயப்பா எப்பப்பா இவருக்கு நல்ல புத்தி கொடுக்க போறேன். லக்ஷ்மி, நான் காலையில குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஐடியா கேட்டு அப்படியே அசந்துருவேன். என் பாய் ஃப்ரெண்ட் ஆனந்த் சபரி ஹில்ஸ்க்கு போறாருல, அவர் கூட நானும் சபரி ஹில்ஸ்க்கு போறதா ஒரு சின்ன ஐடியா. எப்படி லதா, ஆனந்துக்கு கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும், அப்படியே இயற்கை காட்சிகளையும் ரசிச்ச மாதிரி இருக்கும். பைத்தியம் மாதிரி உடலாத லதா, சபரிமலைக்கு நம்மள மாதிரி பொண்ணுங்க போகவே கூடாது. ஏய் போன என்ன, புலி யானைங்க வந்து அடிச்சிடுவோங்கிறியா? லதா போடி, அத்தனை ஜனங்க போன இடத்துல என் ஒருத்திய மட்டும் தேடி வந்து மிருகம் அடிச்சிருமாக்கோ. போடி, மிருக பயத்துக்காக நான் சொல்லல, ஆத்மசுத்தியோட பிரம்மச்சரிய தெய்வமான ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு ஆண்கள் மட்டுமே விரதம் இருந்து போகக்கூடிய இடம்டியது. நம்மள மாதிரி பொண்ணுங்க அங்க போவே கூடாது. திரும்ப திரும்ப இதையே சொல்றியே, போனா என்ன ஆகும் தான் நான் கேக்குறேன். ஐயோ, பத்து எரியில நெருப்புல பஞ்சு விழுந்தா என்ன ஆகும் கேக்குறியே. நீச்சல் தெரிஞ்சவங்க தாண்டி கடல்ல குதிக்கணும், சபரிங்கிற பக்தி கடல்ல குதிக்கிறதுக்கு இது உனக்கு சரியான ஏஜ் இல்ல, அதுக்கு 50 மேல ஆகணும். அப்போ இந்த வயசுல நான் சபரிமலைக்கு போனா எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுங்க அப்படித்தானே? ஆண்சிங்க மாதிரி ஆனந்தி கூட இருக்கிறப்போ எந்த ஆபத்து எப்படி நெருங்கும்னு பாக்குறேன். வெல் சேட் லதா, நீங்க பேசுனத நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். சபரிமலைக்கு மட்டும் நீ கூட வரதா இருந்தா என் லட்சியத்துல வெற்றி அடைஞ்சதா நான் இப்பவே நினைச்சுக்கிறேன். காட்டு மராண்டி காலத்துல வாழ வேண்டிய இந்த பக்தி பைத்தியங்களை நம்ம மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நோ ஸ்கிப் பண்ணுவோம். அப்படி சொல்லுங்க. அப்ப சபரிமலைக்கு என் கூட கண்டிப்பா வரேன். என்ன சொல்றீங்க லட்சுமி, லதா சபரிமலைக்கு வராளா? ஆமா பாலுசாமி, ஆனந்துக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அவனு கூட வர போறாளா? ஐயப்பா, பொண்ணுக்கு பொண்ணு நான் என்ன காரணத்துக்காக சொல்றேங்கறத புரிஞ்சுகிட்டு தன்னோட எண்ணத்தை மாத்திக்குவான்னு நான் எவ்வளவு நாசுக்கா சொல்லி பார்த்தேன். பழமே தீர்வேன் பிராமிஸ் வேற பண்றா பாலுசாமி. ஆபத்தோட பிடிவாதமாச்சு லட்சுமி. கம்பியில கரண்ட் இருக்கு, கை வச்சா ஆபத்துன்னு சொல்றோம், வச்சுதான் தீர்வன் துடிக்கிறவங்கள. பட்டு திரும்பிட்டோன்னு விட்டுறக்கூடாது லட்சுமி, எப்பாடுபட்டா தடுத்து நிறுத்தணும். என்னால முடியல பாலுசாமி, வேற யாராலையும் முடியாதுங்கிறது தான் என்னோட முடிவு. என்னால முடியல லட்சுமி, ஐயப்பனை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ போய் தடுத்து நிறுத்துறேன். பாலு, நீங்க பக்குவமா சொன்னாலும் சரி பயமுறுத்தி சொன்னாலும் சரி, ஆனந்த் கூட நான் வரப்போற மலை பயண திட்டத்துல எந்த வித மாற்றமும் இல்ல. கல்யாணமான கப்பல்ஸ் ஊட்டி ஹில்ஸ் கொடைக்கானல் ஹில்ஸ் ஹனிமூனுக்கு வராங்க, நாங்க எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சபரி ஹில்ஸ்க்கு வரோம். எங்க ப்ரோக்ராம்ல எந்த வித மாற்றமும் கிடையாது, இட்ஸ் டெஃபினட். லதா, உன் வீண் பிடிவாதத்தால விலைய போற தீமைகளை நீ உணராம பேசுற. விரதம் இல்லாம ஆனந்த் வருது என்னால பொறுக்க முடியல, தடுக்க முயற்சிக்கிறேன். இப்போ நீ வேற அவனோட வந்துதான் தீர்வேன் பிடிவாதம் பிடிக்கிறேன். லதா, உன்னை என் தாயை நினைச்சு கெஞ்சு கேட்டுக்கிறேன், ஐயப்ப சுவாமியோட போட்டி வேண்டாம். பாலு, முதல்ல அறிவுரை, அடுத்தது அச்சுறுத்தல், கடைசியில சரணாகதி. இப்படி பரிதாபமா கெஞ்சியாவது நாங்க வர்றத தடுத்து உங்க பக்கம் வெற்றியே தேடிக்கலாம்னு பாக்குறீங்க இல்ல? நான் நம்புற ஐயப்ப சுவாமி சத்தியமா சொல்றேன், என் வெற்றி தோல்வி பத்தி நான் கவலையே படல. உங்க ரெண்டு பேர் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்றக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயிருக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்துன்னு பழைய பூச்சாண்டியே காமிக்கிறீங்களே. அப்படியே வந்தாலும் எங்க உயிருக்கு தானே, அத பத்தி நாங்களே கவலைப்படல. லதா, இளம் வயது பெண்கள் சபரிமலைக்கு ஏன் வரக்கூடாதுங்கிற காரணத்தை நீ புரியாம பேசுற. ஏன் புரியாம? நீங்க கும்பிடுற அந்த ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதம் இருக்காரு, அவரை கும்பிட வர பக்தர்களும் பிரம்மச்சரிய விரதம் இருக்காங்க. அப்படி வரவங்களோட பார்வை என்ன மாதிரி பருவ பெண்கள் மீது பட்டுட்டா அவங்க மனசு சபலப்பட்டுடும், அதனால விரதம் கேட்டுடும். லதா பாலு, வைராக்கிய மனசு இல்லாதவங்க எதுக்காக சபரிமலைக்கு வரணும்னு நான் கேக்குறேன். அது மட்டும் காரணம் இல்ல லதா, வேற எந்த காரணத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நீங்க தடுத்து நாங்க நிக்க போறது இல்ல, முடிஞ்சா சட்டத்தை வச்சு தடுக்க பாரு. இல்லன்னா நீ சொன்னியே ஐயப்ப சக்தி, அது வந்து எங்களை தடுத்துட்டு. போடுங்க சார், போட மாட்டேங்கிறானுங்க, போடுங்க. வயின்ஸ் சில் பண்ணி அடிப்போம், வரேன் வரேன், நைட் வரேன். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சாமி சரணம், சபரிமலைக்கு போறேன் சாமி சரணம். இரியா ஏதாவது போட்டு போயா? யோ, இதே மாதிரி உண்டு உலிக்கு வசூல் பண்ணு, மலைக்கு போயிட்டு இன்னைக்குதான் வந்தேன். போய அதனாலதான் அந்த திருவிழியே வசூல் ஆக மாட்டேங்கிறா. ஒருத்த வரலாம், சாமியே சாமி ஏதாவது போட்டு போங்க. ஐயோ, உண்டியில காட்டுறியே, ஏற்கனவே ஒரு உண்டியல் உடைச்சிட்டு தான் 6 உள்ளுக்கு இருந்துட்டு வந்திருக்கிறேன், மறுபடியும் உண்டியல காட்டுறியே, காட்டாத. இவங்கிட்ட ஏதாவது பயங்கரமான ஆயுதம் இருக்க போகுது. சாமியே இன்னைக்கு வேலு மிலிட்டரி ஹோட்டல்ல பிரியாணி ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதுதான். சாமி, நான் சாமி இல்ல ஆசாமி. சார் நீங்க, நீ டிரெஸ் மாத்தினா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க இந்த ஏமாத்த வேலை?
உன்ன மாதிரி ஆளுங்க இப்படி உண்டி குளுக்கறதுனாலதான் உண்மையான ஏழை ஐயப்ப பக்தர்கள் யாசகம் செஞ்சு கோயிலுக்கு போக முடியாது போகுது. ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? உழைச்சு பழைக்க கூடாது? எல்லாரும் சொல்றதான் நீங்களும் சொல்றீங்க சார். நானும் உழைச்சு சம்பாதிக்கணுங்கிற ஐடியாவோட ஒரு ஹோட்டல்ல போய் கேட்டேன். வேலைய பிச்ச மாடு மாதிரி இருக்கிறிய, உழைச்சு சம்பாதிக்க கூடாதான்னு சொன்னான். சொன்னவங்கிட்டே கேட்டேன், உங்க ஹோட்டல்ல சப்ளை வேலை இருக்கான்னு. உன்னை யாருன்னே தெரியாது, எப்படியான வேலை கொடுக்க முடியும்? சிவா சிலட்டர் வாங்கிட்டு வரியான்னு கேட்டான். சப்ளையர் வேலைக்கெல்லாம் சிவா சிலட்டர் கேட்கறாங்க சார். இத பாரியா, வேலை கிடைச்சா உண்மையா உழைக்க தயாரா இருக்கிய? நிச்சயமா. நாளையில இருந்து நீயும் உன் பொண்டாட்டியும் என் வீட்டிலேயே வேலை செய்யுங்க. ஆஹா, இந்த நல்ல வார்த்தைய உங்ககிட்டதான் சார் கேட்டேன். உங்களை மாதிரி நாலு பேர் இருக்கிறதுனாலதான் நாட்டுல மழையே பெய்யுது. ஒரு ஆளு நீங்க, மீதி மூணு பேர் யாரு? எங்கேயாவது இருப்பாங்க சார். நீங்க மட்டும் எப்படி சார் வித்தியாசமா இருக்கீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஐயப்பனை நம்பி நாலு பேருக்கு நல்லது செஞ்சு நாட்டுக்கு உழைக்கிறதான் என்னுடைய லட்சியம். ஆஹா, நானும் இன்னில இருந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு வரத இருந்து மழை போயிட்டு வரப்போறேன் சார். சார் நான் திருந்திட்டேன் சார். சாமியே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? இந்த உண்டியல கையோட கருண இல்லத்துல கொடுத்துட்டு மனுஷனா திரும்பி வரப்போறேன். டாக்டர், எனக்கு இருக்கிற பணத்துக்கு நான் ரொம்ப பாதுகாக்கணும். உடம்பு நல்லா இருக்கா? இருதயம் நல்லா அடிக்குதா? எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எல்லாம் நார்மல் கண்டிஷன்ல இருக்கு. தினமும் வந்து ஒரு செக்அப் கொடுங்க. அவசியம் வரேன். போயிட்டு வாங்க. வணக்கம். வணக்கம். என்னங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க. ஏசையா, அம்மா கோயிலுக்கு போறாங்களா? கூட போயிட்டு வா. ஏன் நீங்க கோயிலுக்கு வரலையா? அரைச்சே, அம்மாவுக்கு உனக்கு வேற வேலை கிடையாது. கோயிலுக்கு போனாலும் சுத்தலாம். கோயிலே கட்டுறவனாச்சையா, அட்வான்ஸ் கொடுக்க வருவானுங்க. எல்லாரும் நகை பணம் போடுறாங்க. அந்த சாமி போதும்னு எப்பவாவது சொல்லிருக்கா? அதே மாதிரி தாங்க. இவ்வளவு நகை போடு, இவ்வளவு பணம் போடுன்னு எந்த சாமியும் கேக்குறது இல்ல. சாமி மாதிரி தாண்டி நானும் ஊர்ல இருக்கிறவட்டெல்லாம் போய் இந்த கோயில கட்ட வாங்க, அந்த கோயில கட்ட வாங்கன்னு நானா போய் கூப்பிடுறேன். அவன் அவனா கோயில கட்டுங்கன்னு என் கால வந்து விழுந்து கதறாட்டி நான் என்ன பண்றது? ஐயா, அன்னைக்கு ஐயப்பன் கோயில் கிட்ட 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல, திருப்பி கேக்குறாங்களா? ஏன் திருப்பி கேப்பாங்கன்னு பயமா இருக்கா? எனக்கு ஏன் பயம்? நேர்மையா சம்பாதிச்ச பணமா இருந்தா பயம் இருக்காது. பாதிக்கு பாதி திருநதாச்சே. சும்மா அடி, சதா திருநா திருநான்னு. ஐயா பதட்டப்படாதீங்க. அவங்க 1,00,000 ரூபாய்க்கு டிராப்ட் எடுத்து அமிச்சாங்க. 50,000 ரூபாய் ஐயப்பன் கோயிலுக்கு கொடுத்துட்டு பாக்கி 50,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் வாங்கி. அப்படியா? அம்மா கையில கூட? ஐயோ, அம்மா கிட்ட எல்லாம் தரமாட்டேன். ஓஹோ, அம்மா கண்ணுல சத்திய நெருப்பு இருக்கு, சுட்ட இருக்கு, பயப்படுறியா? நீ ஒரு பயந்தா கொள்ளியா? ஐயப்பன் பணத்தை யார்கிட்ட கூட இந்த கால் வர மாட்டேங்குது. ஐயோ ஐயோ ஐயோ, மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி, கையை காலு வரமாட்டேங்குது, கையை காலு வரமாட்டேங்குது மீனாட்சி. மீனாட்சி டாக்டர் போடுங்க. காலையில வழக்கமா செக்அப் பண்ணும்போது அவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்க. காலையில நல்லா தானே இருந்தாரு? எப்படி ஆச்சு? ஒரு வாரத்துக்கு உயிருக்கு கேரண்டின்னு டாக்டருங்க நாங்க சொல்லுவோம். அது ஒரு மணி நேரத்துல போயிருது உண்டு. 10 மாத கர்ப்பிணிக்கு 1 மணி நேரத்துல பிரசவம் ஆகும் டாக்டருங்க நாங்க கணக்கு போட்டு சொல்லுவோம். ஒரு வாரமும் ஒரு மாசமும் ஆகும். ஆக எங்க கணக்கே மீறி சூட்சம கறி இன்னொருத்தம் கையில் இருக்கு இல்லையா? உண்மைதான் டாக்டர், உண்மைதான். சூட்சம கயிறாவ வச்சுக்கிட்டு அத்தனை பேரையும் ஆட்டி படைக்கிறாங்கிற உண்மை என் மனைவி தெரிஞ்சு என்கிட்ட சொன்னப்போ இந்த புட்ட கழுதைக்கு என்ன தெரியும்னு நான் கை ஒட்டி சிரிச்சேன். என் கைகால் விழுந்த அப்புறம்தான் கடவுள் மேல நம்பிக்கை வரணுங்கிற விதி எனக்கு இருக்கும் போது அதை மாத்த யாரால முடியும் டாக்டர், யாரால முடியும்? டேக் இட் ஈஸி, அழாதீங்க. நான் பிஎஸ் கிட்ட மருந்து கொடுத்து அனுப்புறேன், தைரியமா இருங்க. ஓகே, வாங்க போலாம். ஐயப்ப உக்கரமான தெய்வம், அவன் உக்கரத்தை காட்டிட்டான், உக்கரத்தை காட்டிட்டான். அவன் பணத்தை வாங்கின கையும் விழுந்து போச்சு, காலும் விழுந்து போச்சு, எல்லையே படுக்க வச்சிருச்சு. மீனாட்சி படுக்க வச்சிருச்சு. அப்பா, அவன் ஒரு கடவுள் பைத்தியம், அந்த டாக்டர் ஒரு 10ஆம் வசதி, இவங்க ரெண்டு பேரும் பேசி கேட்டுக்கிட்டு நீங்க முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கீங்களப்பா. உலகத்துல எவனுக்கு வியாதியா வரணும் இல்லையா? ஆண்டவ சொத்தை கொள்ள அடிச்சவங்க மட்டும்தான் பராலிசம் வருதா? சாமிய கும்பிடுறவன், சாமிய நம்புறவன் இவனை சாப்பிடவே கிடையாதா? ஆண்டவன் அவன கவசம் போட்டா காப்பாத்தான். இப்படி எல்லாம் பேசாதப்பா, உன் வயசுல இதை விட வேகமா இருந்தவன்டா நானு. ஏண்டா உன் கண்ணெதிரே வாழ்க்கை புதக்குடியில போயிட்டே இருக்கே, உனக்கு புரியல? ஐயப்பன் பணத்தை திருட்டு உங்க அப்பா கையும் காலம் வளர்ந்தான விழுந்துட்டாரு, இத பார்த்த பிறகு கூட உனக்கு தெய்வ நம்பிக்கை வர?
ஐயப்பன் கொடுத்த தண்டனை, ஐயப்பன் கொடுத்த தண்டனை. சே, உங்க முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லை இல்லாம போச்சு. உங்களெல்லாம் எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏமா, ஆண்டவன் சொத்தை கொள்ள அடிச்சதுனாலதான் அப்பாக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்றீங்களே. அப்படி பார்க்க போனா அந்த சொத்தை அதிகமா அனுபவிக்கிறவனே நான் தான். என்ன ஒண்ணு பண்ணலையே உங்க ஐயப்பன்? ஏன் உங்க ஐயப்பனதான் எனக்கு தண்டனை வந்து கொடுக்க சொல்லுங்களேன். அட சும்மா இருக்கமா, சளி பிடிச்சதுல சகலத்துக்கு சாமி எடுக்கிறது நம்ம நாட்டை தவிர வேற எந்த நாட்டிலுமே கிடையாது. சத்தாரி மீனாட்சி, மனித பிறவியில மூணு ரகம் இருக்கு. ஒன்னு பார்த்து திருந்துறது, ஒன்னு கேட்டு திருந்துறது, ஒன்னு பட்டு திருந்துறது. இதுல நானும் என் மகனும் கடைசி ரகம். பட்டு திருந்துறதா? வேண்டாங்க, உங்க வாயால அப்ப எல்லாம் சொல்லாதீங்க. நமக்கு இருக்கிறது ஒரே வாரிசு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இதுவரைக்கும் அவனுக்கு நல்ல புத்தி கொடுன்னு நீ மட்டும்தான் வேண்டிக்கிட்ட. இனிமே நானும் வேண்டிக்கிறேன். எல்லாமே ஐயப்பன் செயல் தான். சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சபரிமையப்பா. சாமியே சபரிமையப்பா. சாமியே சபரிமையப்பா. உங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர். அங்க போய் எக்குத்தப்பா எதையாவது சொல்லிட போறாரு. அவரு சொல்ற மாதிரியே சொல்லிரு. சத்தம் போட சொல்றாரு, சத்தம் போட்டு சொல்லிடு. சரணமையப்பா. இந்த வெள்ளக்காரன் பின்னாடி சுத்த முடியாது. அவன் கோயில் கூட சுத்திட்டு இருக்கான். இவனுக்கு லாய்க்கு பாலு. அவன் பின்னாடி இவன் அனுப்பிச்சிருவான். நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா. ஜாலியா பாலு, உனக்கு சரியான கம்பெனி இவரு தான். இவரை அழைச்சிட்டு போ. ஓகே, நானும் இவங்க கூட போறேன். போய் தொலை போட. அப்பா ஐயப்பா, ஒரு வித்தியாசமான காமினேஷன்ல இருந்து என்ன வெட்டி விட்டுட்டேன். சாமியே சரணம். வாங்க போலாம். சாமி, நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன். சாமி சாமியே. மணிகண்டா மணிகண்டா பாமல வாதா மணிகண்டா, மணிகண்டா மணிகண்டா பாமல வாதா மணிகண்டா, கண்புலி வாகன மணிகண்டா வாவரின் தோழா மணிகண்டா. சாமி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அம்மா மீனா, அந்த வீணை எடுத்துட்டு வந்து வாக்கிம்மா. பழசாமி, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. சரி சாமி. மலர் தழுவியே புது மலர் பூஜை மழை பொழிவோ. நீல வண்ணன் அருள் நிறைந்த மன்னன் மகன் கோயில் அலங்காரம் நிறைய வேலையின் தாளின் அபிஷேகம் செய்வோம். விரிந்திடுமே மண்டி நங்கள்.
என ஒன்றும் எங்கள் விழி வாசனின் அருளில் ஓகிடுமே. கண்டம் மகன் பாதமல தண்ணியே புதுமலர் பூஜை மழை சபரிமலை வாசன் சக்தி தரும் நேசன் சாந்த திருரூபம் நினைவினிலே அபயம் தருவானோ உபயம் புரிவானோ ஆசைகள் விலையும் மனதினிலே. அதாவது ஐயப்ப பக்தர்கள் காட்டு வழியே போறாங்க, அங்க கொடிய மிருகங்கள் இருக்கும், பக்த கோடிகள் திரும்பி வந்தாலும் வரலாம் போனாலும் போகலாம். இறந்தவர்களுக்கு வாழ்க்கை போடுறது இந்துக்களுடைய வழக்கம். அந்த வழக்கத்தை ஐதீகத்தை இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். அதுக்காகத்தான் வாழ்க்கை போடுறோம். சாமியே ஐயப்போ ஐயப்பா அங்க இருக்காங்க. அங்க மலைக்கு போறத மறந்து எங்கேயாவது பிச்சர் கிச்சர் போயிட்டாலும் என்னமா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நான் போய் பாத்துட்டு வரேன். சாமி எருமுடி கட்டிட்டு வெளியில எல்லாம் போக கூடாது சாமி, இது ஐதீகம். உங்க மாதிரி மட சாமிகளுக்கு தான் அதெல்லாம், என்ன மாதிரி சாமி கிடையாது. காணோம் என்ன வாங்கிருக்கீங்க? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு சாமி. என்ன வேலைமா? கையெடுத்து கும்பிட்டு ஆபத்தை தடுத்து நிறுத்துற வேலை. அம்மா மலைக்கு போறல அதாவது தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக தான். என் மகனுக்காக மட்டுமில்ல, மலைக்கு போற எந்த சாமி மேலையும் இந்த பாவக்கரை படிஞ்ச கூடாதுன்றா சாமி. அம்மா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, பாறையில பயிர் விளையாது, உங்க முயற்சிக்கு பலன் கிடைக்காது. ஆமாமா, ஐயப்பனை தவிர வேற எந்த மனித சக்தியாலையும் அவங்களை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க ஐயப்பன முழுமையா நம்பறதா இருந்தா இங்க நிக்கிறத விட்டுட்டு என் பின்னாடி வாங்கம்மா. ஐயப்பா லதா, லதா பாத்தியா? அம்மாச்சி பாத்தியா, என் பொண்ணோட கெளிய பாத்தியா தம்பி.
எப்படி இருந்துச்சு? உங்க கூட சபரிமலைக்கு வரதுக்கு ஆத்தா வந்துகிட்ட என்ன தண்டிச்சுட்ட. இளம் பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாதுன்னு பாலசாமி தடுத்தப்போ வந்தே திருவேறு பிடிவாதம் அடம் படுத்த அந்த ஐயப்பனுக்கு சக்தி இருந்தா அவனே வந்து தடுக்கட்டும்னு ஏகத்தாளமா பேசுன. அவன் எந்த ரூபத்துல வந்து என்ன என்ன பண்ணிடுவான்னு சவால் விட்ட. ஐயப்பங்கிற பேர் போட்ட லாரி இந்த கதிக்கு ஆளாக்கிடுச்சு. ஐயப்பன் லாரி ரூபத்துல வந்து என்ன தண்டிச்சுட்டான். அவன் சக்தி உள்ளதாங்கிறதையும் நிரூபிச்சுட்டான். சபரிமலைக்கு என்ன நடக்கவே முடியாது. சபரம் போட்டோங்கிறதுக்காக நீங்க மலைக்கு போக வேண்டாம். அப்படியே மலைக்கு போனாலும் உண்மையான விரதம் இருந்து பக்தியோட போயிட்டு வாங்க. அவன் உங்களை மன்னிச்சிருவான். அனந்த் அனந்த் ஐயப்பருக்கா நிறுத்தலத்தா, உனக்கு பாதிப்பு ஏற்பட்டதும் பலவீனம் ஆயிட்ட. ஏ லட்சியத்தில இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். வர குட் பை. நல்ல புத்திய கொடுக்கட்டும். அவன் கண்ணுங்க திறக்கட்டும். வாங்க சாமி வாங்க. பொறுமையா இருங்க சாமி, மெல்லதான் வரட்டுமே. பாருங்க அது கூட அவசரத்தை. சாமி புனிதமான இருமுடிய தலைய சுமந்துட்டு இருக்கீங்க. இனிமேலாவது பக்தியோடு மனசுல ஐயப்பன் நினைச்சுக்கிட்டே போயிட்டு வாங்க. இந்த ஜென்மத்துல ஏதாவது வராதுமா, போட்டியில் வந்துட்டா தோல்வியை தழுவ மாட்டேன். அங்க கடவுள் இல்லைங்கிறத நான் நிரூபிக்க போறேன். நீ சொன்ன புனிதமான இருமுடி பை அதுல என்ன தெரியுமா இருக்கு? பிராண்டி பாட்டில் வரமா? வந்தெல்லாம் வந்தாச்சு, மணி ஆயிடுச்சு. இப்ப கோயில் நட சாத்தி இருக்கும். அதனால எல்லாரும் குளிச்சுட்டு ஆகாரம் பண்ணிட்டு கோயில் நட திறந்ததும் நிம்மதியா தரிசனம் பண்ணலாம். வாங்க வாங்க சாமி, பண்ண தேய்ச்சி குளிச்சுட்டு ஏதாவது ஆகாரம் சாப்பிடலாம். சாமி இருமுடி கட்டிட்டா தான் நாமெல்லாம் ஐயப்பா ஐயர்றோம்னு குருசாமி சொன்னாருல்ல, அப்புறம் எதுக்கு சாமி பண்ண தேய்ச்சி குளிக்கணும்? சாமி பண்ண தேய்க்குதா? ஏன் சாமி தடுக்கறீங்க? சாமி இருமுடி கட்ட பிறகு நீங்க ஐயப்ப சாமி ஐயப்ப சாமி பல்லு தேய்க்க சாப்பிடுவோம் சாப்பிடாது. நீங்க எப்படி பல்ல தேய்ச்சிட்டே வந்துடுறேன். அதான் ஒழுங்கான வழி. ஏன் குருசாமி, இந்த ஆத்துக்கு பேர் என்னங்க? அச்சங்கோயில் ஆறுன்னு பேரு. பம்பா நதிக்கரையில மணிகண்டனை கண்டெடுத்த பந்தள மகாராஜா ராஜசேகர பாண்டியன் வாழ்ந்து மணிகண்டனை வளர்த்த அரண்மனை இங்கதான் இருந்தது. இப்போ இல்லையா? 1999 வருஷத்துல வந்த வெள்ளத்துல இந்த ஊர்ல இருக்கிற அரண்மனை அழிஞ்சு போச்சு. இந்த ஊர்ல அரண்மனைன்னு சொல்ல மாட்டாங்க, கொட்டாரம் சொல்லுவாங்க. சரித்திரபூர்வமா ஐயப்பங்க வாழ்ந்ததுக்கு இந்த ஊர்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, பந்தள மகாராஜா பரம்பரையை சேர்ந்த நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க.
சாமி கும்பிள்ள சாமி, இந்த கோவில் அப்படி என்ன விசேஷம் இருக்கு? ஐயப்பருக்கு அச்சங்கோவில், ஆரியங்காவல், குளத்துப்புழா, திருச்செந்தூர்ல இருக்கிற உடன்குடி துவாரையப்பர் கோவில்னு பல கோயில்கள் இருக்கு. இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம்னா, ஐயப்பனே பூஜை பண்ண சாலி கிராமம் இந்த கோயில்ல தான் இருக்கு. பந்தள ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்கள கிட்டத்தட்ட 600 பேரு இந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்கள மூத்த பரம்பரையை சார்ந்தவங்க வீடான இந்த ரூம்ல தான் ஐயப்பனோட ஆபரண பெட்டி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 11 இந்த ஆபரண பெட்டி போலீஸ் பாதுகாப்போட புறப்பட்டு 14 பம்பையில அன்னதானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீலமணி ஏறி ஐயப்பனுக்கு அலங்காரம் பண்ணி ஜோதி தரிசனம் பாத்துக்கிட்டு திரும்ப 21 இங்க கொண்டு சேர்த்துருவாங்க. ஏதாமி, இப்ப நாம இந்த கதவை திறந்து நகைகளை பார்க்க வேணாம், நகை பொட்டியாவது பார்க்க. இப்ப பார்க்க முடியாது. இந்த பரம்பரையில கமிட்டி அமைச்சு தலைவர், செயலாளர், பொது ஆளு 3 இருக்காங்க. அந்த 3 ஆளுக்கு ஒரு சாவி இருக்கு. அந்த 3 ஒன்னா சேர்ந்து கதவை திறந்தாதான் நகையும் நகைப்பொட்டியும் பார்க்க முடியும். அதுல ஒருத்தர் வெளியூர் போயிருக்காரு. ஆமா, அந்த பல்லக்கு எதுக்கு? உனக்கு எதுக்கு? அவர் தெரியாம கேக்குற சாமி. சாமி, ஆபரண பெட்டி கொண்டு போகும்போது இந்த பரம்பரையை சேர்ந்த மூத்த ராஜாவை இந்த பல்லக்கில் உட்கார வச்சு கொண்டு போவாங்க. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இன்னும் அந்த நகைகள் அவங்க கிட்டவே தான் இருக்கு. இந்த ஜென்மத்துல நீ எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் நீ பெரிய ஆளாக முடியாது. சாமி, மணிகண்டன வளர்த்த பாண்டிய மன்னனுக்கு 998 மைல் விசீரணம் உள்ள பூமி மகாராஜாவுக்கே சொந்தமா இருந்தது. ஆனா இப்ப நிலைமை என்ன தெரியுமா? அக்கறையில 14 இக்கரையில 25 ஆனா அந்த பாரம்பரியத்தை சார்ந்த மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க சொத்தெல்லாம் போனாலும் கவலை இல்ல, எங்க ஐயப்பனை அலங்கரித்த ஆபரணத்தை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கே இருக்கணும். அப்பதான் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தாலும் நாங்க இந்த பூமியிலேயே பிறந்து எங்க ஐயப்பனை தரிசிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. என்ன குருசாமி, இது குகை மாதிரி போகுது. சாமி, இதுக்குள்ளதான் மணிகண்டன் நீராடி மகிழ்ந்த திருக்குளம் இருக்கு. குருசாமி, உங்களோட வந்ததால பல வித்தியாசமான இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது எங்க போக போறோம் கேக்குற? எரிமேலிக்கு. எல்லாரும் பேக் எடுத்துட்டீங்களா? தூட்டி பெருமையை நடக்க வேண்டியதானே. ஆமா சாமி, இவங்க எல்லாம் ஆச்சுட்டு போய் பேட்டை தூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாலசாமி, கொஞ்சம் இப்படிதாங்க. நீங்க இங்கேயே இருந்து இந்த இருமுடி கட்டுகளை பாத்துங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். நான் வந்த பிறகு நீங்க போகலாம். சரி சாமி. ஆனந்த் சாமி, இருமுடி கட்டி நாம ரெண்டு பேரும் ஒரே பஸ்ல வந்தாலும் இதுவரைக்கும் நம்ம பேசவே இல்லை. எனக்கு தெரியாது உன் மனசுல என்ன இருக்குன்னு. வீம்புக்காக காலேஜ்ல போட்டி போட்டாலும் இப்போ சாமிகளோட சேர்ந்து நாமளும் சாமி ஆயிட்டோம். நம்மளுக்கும் பக்தி வந்துச்சு. புனிதமான இருமுடிய தலையில சுமந்ததும் நாம போட்டியில தோத்துட்டோம். இப்ப என் மூஞ்சி எப்படி பாக்குறதுன்னு சங்கடப்படுற இல்லையான? இத நான் போட்டியாவ நினைக்கல. எனக்கு தெரிஞ்சு தெய்வத்துக்கிட்ட போட்டி போட்டு யாருமே ஜெயிச்சது இல்ல. உன்னை இருமுடியோட பார்த்த போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? மகர ஜோதியை பார்த்து சந்தோஷப்பட்டதை விட உன் மனமாற்றத்தை பார்த்து நான் ரொம்ப சிரிக்கிறேன். எனக்கு மனமாற்றம் ஏற்பட்டுடுச்சுன்னு சொல்ற இழிச்சாவை பார்த்து சிரிக்காம என்ன பண்றது? சக்தி உள்ளது சக்தி நிறைஞ்சதுன்னு சொல்றீங்களா? இந்த இருமுடி பைய அதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? பிராண்டி பாட்டில். ஏன் இருமுடி பைக்குள்ளதான பிராந்தி பாட்டில் இருக்கு? அதுக்கு ஏண்டா நீ ஐயோ அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்க? பிராண்டி பாட்டில் இருக்கிற என்னுடைய இருமுடிக்கு தான்டா பூ வச்சு பொட்டு வச்சு ரெண்டு வேலை கற்பூரம் காமிச்சு கையெடுத்து கும்பிட்டுகிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நடந்திருக்க, உங்க ஐயப்பன் என்ன பண்ணா? இனிமேலதான் என்ன பண்ண போறாங்க? இந்த உண்மையை குருசாமி கிட்டயோ இல்ல மத்த சாமி கிட்டயோ சொல்லி என்ன 18 ஏற விடாம பண்ண நினைச்சா நீ சொன்ன கடவுள் சக்தி அது தோல்வி அடைஞ்சிட்டாலும் அர்த்தம். தபா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இருமுடிக்கு நான் கொடுக்கற மரியாதை என்ன தெரியுமா?
இதான் எப்படி உன் இருமுடிக்கு நான் கொடுத்த மரியாதை? ஐயப்பா, நாங்க உயிரா நினைச்சு உனக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தலையில தூக்கிட்டு வந்த இருமுடிய இவ காலால உதச்சிட்டு போறான். இத்தனை நாள் இவனுக்கு நல்ல புத்திய கொடு, நல்ல புத்திய கொடுன்னு வேண்டிட்டு இருந்தேன். இனி அப்படி வேண்டமாக, மன்னிக்க முடியாத தவறு செய்த இவனுக்கு நீ தண்டனை கொடுத்தே ஆகணும். மலேசிய வதம் செஞ்சாலும் இதுதான். ஐயப்ப மலேசிய சண்டை போட்டு ஜெயிச்சதுனால இங்க கரம் கதை கத்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாம ஆடி பாடி சந்தோஷமா சாந்தி திண்டகத்தும் ஐயப்ப திண்டகத்தும் ஆடி பாடிட்டு போறோம். சும்மா பூசிக்கீங்க சாமி, அப்பதான் சொல்லிருக்காருல்ல வெள்ளக்காரன் பேச்ச தட்டாதேன்னு. நீ வேறடா, சீக்கிரம் சீக்கிரம் பக்திக்காக போடுற வேஷத்தை விட பணத்துக்காக போடுற பகல் வேஷம் தப்பு இல்ல. பூசு. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். வெள்ளக்கார சாமி ஆவது குருசாமி கிட்ட கஞ்சி பிடிக்கலன்னு சொன்னா குருசாமி உப்புமா பொங்க செஞ்சு போடுவாரு, பார்த்தா ருசிச்சு சாப்பிடுறாரு. மாடு குடிக்கிறதெல்லாம் மனுஷன் குடிக்கிறாயா? வேணுமா? ஏன் உனக்கு கஞ்சி பிடிக்கலையா? நீயே குடி. ஊத்து எதுக்கு கொடுப்பன? வேணாம். நீயும் கஞ்சிதான் சம்பவம்தான். சத்திய சாப்பாடு சாப்பிடலாம். சாமி நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் வேணுங்கிறத வாங்கிக்கிறேன். எரிமேலிக்கு வந்த மணிகண்ட தங்கி இருந்த புத்தன் வீடு இதுதான். புத்தன் குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த வீட்டை பணமும் மாறாம தங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. மணிகண்டன் வாழ்ந்த வரலாறுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஆதாரம். வாங்க அந்த ரூம பார்க்கலாம். வாங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாபர் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு திருவழிய பம்பைக்கு நடக்க போறோம். குருசாமி கிட்ட பழனியிலேயே மாலைய கழட்டிட்டு முட்டை அடிக்க போறோம்னு சொல்லி வச்சிருவோம். ஏன் சாமி? பழனியிலேயே ஆரம்பிச்சிடலாம்ல. சரியான சாமி. ஏ சாமி, இருமுடி தாங்கி புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி போய் சேர வர கூட அவங்க மனசை கட்டுப்படுத்த முடியல. மன்னிச்சுக்கீங்க சாமி, எப்பவும் கிடைக்கிற சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு ஐயப்பனை பாக்குற பேரின்பத்தை மறந்துட்டேன் சாமி. நல்ல வேலை தப்பிச்சீங்க சாமி. ஐயப்பா எனக்கு எதுவும் தண்டனை கொடுத்துறாரு ஐயப்பா? மனித மனம் தான் சலனப்படாத நான் சொல்ல மாட்டேன். அதை கட்டுப்படுத்தி ஐயப்பனை மனசுல நினைச்சுக்கிட்டு வாங்க. நீங்க தவற புரிஞ்சுக்கிட்டீங்க, இனி ஐயப்பன் கோவத்துக்கு பலியாக மாட்டீங்க. பேரூர் கோடு மகண்ட இந்த இடத்துல உள்ள மீன்களுக்கு ஆகாரமா பொறி போட்டிருக்காரு. அந்த ஞாபகார்த்தமா நாமளும் இங்க பொறிய போடுறோம். எல்லாரும் பொறிய போடுங்க. கட்டு கவரி மலைக்கு கட்டங்கட்டு சாமியே ஐயா போ
கட்டும் கட்டு சபரிமலைக்கு, சபரிமலைக்கு கட்டும் கட்டு சபரிமலைக்கு கட்டும் கட்டு. யாரை காண சாமியை காண, யாரை காண சாமியை காண சாமியை கண்டா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போறீங்க. ஐயப்பா முன்னாடி போனா கப்பா கொடுக்க போறாரு, மெதுவா போங்க. காட்டு சாமியை போல இருக்கு. சாமியே 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 சாமியை கண்டா கொஞ்சம் கேட்டோம். சாமியே ஐயப்போ சாமியே சாமி தரணா, ஐயப்பா ஐயப்ப தரணா சாமி தரணா. யாரை காணா சாமியை காணா சாமியை கண்டா கொஞ்சம் கேட்டோம். இந்த இடத்துக்கு பேருதான் காலகட்டி. இந்த இடத்துல இருந்துதான் மகிழ்ச்சி வதத்தை பரமசிவனும் பார்வதியும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க மணிகண்டன நகுக்கி வதச்சிருவாளோன்னு மனம் வதச்ச பரமசிவனோட வாகனமான காலை புத்தகலத்துக்கு புறப்பட்ட போது அதை தடுத்து நிறுத்தி மணிகண்டனே நகுக்கி வதம் பண்ணி போடுவான்னு அதுக்கு ஆறுதல் சொல்லி காலைய கட்டி போட்ட இடம். அதனாலதான் இந்த இடத்துக்கு காலகட்டி ஆசிரமம் அப்படின்னு பேர். எல்லாரும் வேண்டிக்கிங்க. ஐயப்பா இந்த காட்டானங்க குடுக்கற கூழையும் கஞ்சியும் சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு நாக்கே செத்து போயிருக்குமே. இது தெரிஞ்சுதான் எரிமலையில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க. பிரியாணி ராணி பிராணி இல்லையா, பிரியாணி மட்டன் ஃபுட் மட்டன் பிரியாணி. பரவாயில்ல சாமி, சும்மா சாப்பிடு, நல்லா சூடா நல்லா இருக்கும். இது மதன் பிரியாணி சாப்பிட சொல்வது. ஆனால் ஜோதி சுரூபனை தரிசிக்கிறதுக்காக கடுமையான விரதம் அனுஷ்டிச்சு உயிருக்கு அஞ்சாம காடு மலைகளை எல்லாம் கடந்து வர்ற ஐயப்பன்மார்கள் நீங்க கன்னிசாமியா வந்து சேர்ந்த சாமி, களங்கத்தை உண்டு பண்ற சாமியா வந்து சேர்ந்திருக்கீங்க. வெளிநாட்டை சார்ந்த வெள்ளக்கார சாமி கூட ஐயப்பன் விரதங்களை ஒழுங்க அனுஷ்டிக்கும் போது நம்ம நாட்டையே கேவலப்படுத்தி விட்டீங்களே சாமி. நீங்க பண்ற பாவம் எல்லாம் என்ன தாக்கா? முதல்ல வெளியில போ. நீங்க சபரிமலை கூட்டு போறா, என்னால போக முடியாது சாமி. இனிமே நான் உங்க கூட வரப்போறது இல்ல. ஐயப்பன் தண்டனையில இருந்து நான் தப்பிக்கணும் சாமி. இருபடி எடுங்கயா. ஐயப்பன் ஒரு வெள்ளக்காரன் நம்மளுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நம்ம சாமி நடந்துறாங்க. காட்டுக்குள்ள போன என்னவா எல்லாம் இங்கே அசிங்கம் பண்ணிக்கிட்டு சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. யூ பிளீஸ் கம் மிஸ்டர் ஐயப்பா, இந்த கல் எடுத்து போய் கல்லிடம் கொண்டு போகணும். கீப் இட் சேஃப்லி. ஏன் சாமி நீங்க இன்னும் தூங்கலையா? இல்லைங்க சாமி. ஏன் சாமி? நான் 3 மாசத்துக்கு முன்னாடிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மனைவியோ ஊருக்கு புதுசு, நான் இருக்கிற ஏரியாவோ ரொம்ப மோசமானது. தனியா வேற விட்டு வந்திருக்கேன். அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுல வேற பாதுகாப்பா யாரும் இல்ல. உங்க மனைவிக்கு யாருமே பாதுகாப்பு இல்லைன்னு நினைச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க தைரியத்துக்காக நான் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. நம்ம மலர் பூஜைக்கு போவோமே, அவங்க வீட்டுல நடந்த கதை. அந்த வீட்டுல புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டு ஐயப்பனை வணங்குவாங்க. அப்போ ஒரு நாள் மீனா, ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன் ஃப்ரெண்டு பெரிய இடத்து பையன், அவனை ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஆமா, அவர் நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே, ஏன் ஹோட்டல்ல தங்கணும்? கூட யாரோ ஃப்ரெண்ட் வந்திருக்கானா, அதனால லஞ்ச் மட்டும்தான் இங்க, தங்க எல்லாம் அங்கதானா? அதுவும் இல்லாம நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, இடையில கரடி மாதிரி தூந்து தொந்தரவு கொடுக்க வேணாம்னு அடிச்சு சொல்லிட்டான். சாரி
பொண்ணு கொடுக்க விரும்பலன்னு சொன்னவன் வந்துட்டான். யூ ஆர் வெல்கம் மீனா, மீட் மை ஃப்ரெண்ட் சந்திரநாத். இது தாய், தந்தை, மனைவி, சொந்தம், பந்தம் எல்லாமேன்னு நீ சொல்லாமலே தெரியுது. தப்பு பண்ணிட்டா. என்னடா, நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லாமா? சொல்ல. இவ்வளவு அழகான ஜோடி பொறுத்த சேர்ந்த அன்னைக்கு நான் இல்லாம போயிட்டேன். இருந்திருந்த உங்க ரெண்டு பேரும் பார்த்து பொறாமப்பட்டிருப்ப. எனிவே, யூ ஆர் லக்கி மேன். தேங்க் யூ. எங்க டிஃபன் சாப்பிடலாங்களா? இப்ப எது என் கண்ணுல பட்டாலும் சுத்தமா காலி ஆயிடும். அவ்வளவு பசி. ஆமா, உன்ன உங்கள என்னன்னு கூப்பிட? உங்களை விட நான் வயசுல சின்னவ, தங்கச்சின்னே கூப்பிடலாம். உன்ன நான் தங்கச்சின்னு கூப்பிட மாட்டேன். நீனா தங்கச்சின்னு தான் கூப்பிடுவேன். நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. இப்ப டிஃபன் சாப்பிடுவாங்க. சாப்பிடணும்னு தானே வந்திருக்கேன். ஆனா இங்கேயா சாப்பிட முடியும்? டைனிங் டேபிள் போவோம். ஓகே, கம் ஆன். வீட்டுக்கு வந்த நண்பனுக்கு இப்படி ஒரு உபச்சாரமானு மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் நடந்துட்டாங்க. ஆனா அவன் சிநேகித மனைவி மேல இவ்வளவு ஆசையா? வரக்கூடாதா? அழகு எங்க இருக்கோ அங்க அடக்கமாகி அந்த அழகு எனக்குன்னு முடக்கி போடுறதா என்னோட பழக்கம்ன்றது உனக்கு தெரியாது. தங்கச்சின்னு கூப்பிடுயா? அது எப்படி தாய் தாண்டா தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுது. ஆனா மனசு என்னமோ தங்கச்சி பக்கத்துல ஒரு லைய சேர்த்துக்கிட்டு தங்கச்சில என்ன கட்டி புடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கடா. அப்படின்னா உன் நண்பனுக்கு நீ துரோகம் பண்ண போறியா? என்னடா துரோகம் இருந்தது? பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு போன மனசு ஆசைப்படுது. அதனால அவனை அனுபவிச்சு அந்த மனசுக்கு ஒரு ஆறுதல் தேடிக்கலாமேனு தான். அவன் தான் எந்த நேரமும் உன் கூடவே இருக்கானே, எப்படி நிறைவேறும் இந்த ஆசை? அவன் இல்லாத நேரத்தை ஒன்னு உருவாக்கி என் ஆசத்தைய அணைச்சுக்கிறான். அடைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தான் சந்திரநாத். வழக்கமா சபரிமலைக்கு மாலை போடுற பழக்கம் இருக்கிற கண்ணன் தான் மாலை போட்டது இல்லாம சந்திரநாத்தையும் மாலை போட வச்சுட்டான். என்னடா இருக்காலும் உன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டியும் அடையணும்னு ஆசைப்பட்ட அவன் உனக்கு காய் உடைய மாட்டி விட்டு சாவியார் ஆகிட்டான். அவன் பெரிய புத்திசாலி. உடம்பு மாறினாலும் மனசு மாறலடா. ஐயப்ப சாமி சக்தி உள்ள சாமி, அதுகிட்ட விளையாடாத. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லடா. நான் நினைச்சதை சாதிச்சே தீருவேன். பாரு, இந்த மேட்டர்ல உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்ல. மாலை போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வர்றது நல்லது இருக்குல்ல. நல்லது கெட்டது பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. You just shut your mouth, okay? மாலை போட்ட கணவனை ஐயப்பனா நினைச்சு வணங்குற மாதிரி சந்திரநாத்தையும் வணங்கினாங்க. மாலை போட்ட அவ மனசோ எந்த நேரமும் துரோகம் பண்ணவே நினைச்சு. அதன் விளைவா ஒரு நாள் முன்னாடி வந்து அட்டனஸ் குடுத்துக்கிட்டேதான் இருப்ப. என்ன பாக்குற பிரியாணி சாப்பிட்ட என்ன குருசாமி? மனுஷன் தான் விரட்டினார். நீ சொல்ற ஐயப்பன் விரட்டல. சபரிமலைக்கு புறப்பட்ட நாள்ல இருந்து சாதாரண மனுஷங்கள் செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் செஞ்சுக்கிட்டு பம்ப வரைக்கும் வந்துட்டு எனக்கு பதினெட்டாம் படிய விதிக்கிறது பெரிய விஷயமா படல. உங்க ஐயப்பன் ஏன் என் பக்கமே வரலன்னு இப்பதான் புரியுது. குடிகாரர்கிட்ட போய் பம்பு வச்சுக்கிட்டோம்னா ஏடா கோடமா ஏதாவது ஆயிடுமேன்னு பயந்து ஓடி போய் ஒழுகிட்டான் போல இருக்க. ஐயப்பா கும்பிடு கும்பிடு, நல்லா கும்பிட்டுக்க. நான் பதினெட்டாம் படி வர வரைக்கும் நல்லா கும்பிட்டுக்கப்பா. ஏன்னா கடவுள் இருக்காருன்னு சொல்லி நீ கும்பிட கடைசி கும்பிடு இதான். நீ முன்னாடி போ, நான் நின்னு நிதானமா அடிச்சு அடிச்சுட்டு அப்புறம் வர. ஐயப்பா, உன்னுடைய பக்தனான என்ன சோதனை பண்ணி இவ்வளவு சங்கடப்படுத்துறீங்க? ஐயப்பா என்னால தாங்கிக்க முடியும். அவனுக்கு நீ தண்டனை கொடுக்கல, என்ன நானே அழைச்சிக்கோ. ஆமா, என்ன நானே அழைச்சிக்கோ. மீனாட்சி, நான்
நாம செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்கு தான் நம்ம பையனை சபரிமலைக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். நீ ஏன் கவலையாவே இருக்கிற? அவன் பாவத்தை குறைக்கிறதுக்கு போகலைங்க, பாவத்தை அதிகமாகறதுக்கு தான் போயிருக்கான். எது? அவன் மலைக்கு போகக்கூடாதுங்க, நம்ம அவரை போக விட்டுக்க கூடாது. என்னடி சொல்ற? எப்படிங்க நான் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? மலைக்கு போகும்போது இருமுடி கட்டிக்கிட்டு போகலைங்க, அந்த இருமுடியில ஐயோ சொல்றதுக்கே நான் கூசுதுங்க, பிராந்தி பாட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இருமுடிக்குள்ள பிராந்தி பாட்டலாம்? ஐயப்பா ஐயோ, என்ன சோதனை, ஏண்டி அப்பவே சொல்லல? இத உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல இதெல்லாம் சொன்னா உங்க மனசு சங்கடப்படுமேனு தாங்க சொல்லல. ஐயோ ஐயோ ஐயப்பா ஐயப்பா, மலைக்கு போன இடத்துல அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோன்னு பயமா இருக்குங்க. ஐயப்பா, அவன் எனக்கு ஒரே ஒரு மகன், அவனை உயிரோட கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துடப்பா, சேர்த்துடு. அழாத மீனாட்சி, ஐயப்ப உன் பக்திக்கும் கண்ணீருக்கும் மனமிறங்கி நம்ம மகனை நிச்சயமா காப்பாத்துவார். இந்த இடத்துக்கு சபரிபீடம்னு பேர். சபரித்தாய் பகவான் ஸ்ரீ ராமர் மூலம் மோட்சம் அடையணும்னு இந்த இடத்துல தவம் இருந்தாங்க. அந்த ஞாபகார்த்தமா பந்தவ மகாராஜா கட்டி வச்ச சபரிபீடம் இதான். பாலுசாமி, பின்னால ஆனந்த் வந்துட்டு இருக்கான். ஐயப்பா, உன்னை நம்புறதுக்கு என்ன அவமானப்படுத்துற போல் இருக்கே. உன்னை நம்பும் பக்தரின் வாக்கு இங்கே பொய்யாய் போய்விடுமா? உன்னை இல்லை என்று சொன்னவன் வார்த்தை உண்மை உன்னை நம்பும் பக்தரின் வாக்கு எங்கே பொய்யாய் போய்விடுமா? உன்னை இல்லை என்று சொன்னவன் வார்த்தை உண்மையாகிடுமா? உன்னை நம்பும் பக்தரின் வாக்கு இங்கே பொய்யாய் போய்விடுமா? உன்னை இல்லை என்று சொன்னவன் வார்த்தை உண்மையாகிடுமா? ஐயப்பா 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 ஐயப்பா. நான் போட்டியிலே ஜெயித்திட வேண்டும். உன்னை நம்பும் பக்தரின் வாக்கு இங்கே பொய்யாய் போய்விடுமா? உன்னை இல்லை என்று சொன்னவன் வார்த்தை உண்மையாகிடுமா? தத்துவமாகிய பதினெட்டு படிகளின் பாவியின் கால் படலாமா? தந்திடலாமா? யாரும் தந்தையும் நீ அவனுக்கு தான்.
அதுதான் மானம் இழப்பதுதான் முறையா முறையாதான் புகழை நீ நிலை நாட்டு உயிரொன்று ஐயா அவனை அழித்து நீ இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்திவிட்டு அழுகை எதற்கு? நீ என்னதான் அழுதாலும் நடப்பதுதான் நடக்கும். ஐயப்பா, அவன் 18 படியை மிதிச்சு நீ இல்லன்னு சொல்றதை கேக்கிறதுக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இத்தனை காலம் உன் நம்பிக்கையில வாழ்ந்தனா உன் நம்பிக்கையோடவே செத்து போறேன். இனிமேலாவது உன்னை வெறித்தனமா நம்புற ஐயப்ப பக்தர்களை கேவலப்படுத்தாத. சுவாமியே, ஞானிப்பு செய்தது முதலுதவியான பாத நிரம்ப பலமாய்ட்டு அடிபட்டிருக்கு. உடனே பொன்னலூர் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். எக்காரணத்தை கொண்டும் இ காலை அசைக்கா பாடில்ல. டோலி வச்சு உடனே கொண்டு போனோம். கேட்டோம், யாரான இவட பிராண்டி கழிச்சது? ஓ, நீங்களக்கா ஐயப்பமாரல்லே. ஐ வெரி சாரி. பாத்தியானன், உங்க இருமுடி பையில இருந்த பிராண்டி பாட்டில் உடஞ்சு நாத்தம் வருது. ஆனா டாக்டர் இங்க இருக்கிற சுவாமிகளையோ இருமுடி பையோ சந்தேகப்படல. ஏன்னா இங்க இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை அது. ஆனந்த், ஐயப்ப சாமியே இல்லைன்னு சபதம் பண்ணி நீ பாவங்களை செஞ்சுட்டு வந்த. அந்த ஐயப்ப உன்னை 18 படியே மிதிக்க விடாம உனக்கு தண்டனை கொடுத்துட்டார் பாத்தியா? போங்கடா முட்டா பசங்களா, எவனோ குருட்டு போய என் காதல தேங்காய போட்டு உடைச்சிட்டான். உடனே ஒரு ஐயப்பன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி என் காதல பூ சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? எத்தனை 1000 சாமிங்க இருந்தாங்க, உன் காலில மட்டும்தானே அடிபட்டுச்சு, எங்க காலில படலையே? இன்னும் ஐயப்ப இல்ல சொல்ற, உங்க அம்மாவோட தெய்வ பக்திக்காக தான் ஐயப்பன் தண்டனை இதோட விட்டுட்டார். இல்லன்னா உடம்ப தனித்தனியா கூறு போட்டுருவாரா? ஏய், உங்க அத்தனை பேர் முன்னாடியும் இந்த அடிப்பட்ட காலோட அந்த 18 படிய மிதிச்சு காட்டுறனா இல்லையாப்பா? ஆனந்த் 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 18 படி ஏறதுக்கு ஆனால் தயார் இருக்க. யார் தடுத்து அவன் நிக்க? விதிப்படி நடக்கட்டும். சரணமையப்ப
வெளிச்சத்துல போல இருக்கு. முகம்தான் ஒரு பக்கம் கருகி போச்சு. இது வரைக்கும் நான் வெளிச்சத்துல இருந்தேன், என் மனசு இருட்டுல இருந்து. ஆனா இப்ப நான் இருட்டுல இருக்கேன், என் மனசு வெளிச்சத்துல. ஐயப்பன் இருக்காரு, அவர்கிட்ட விளையாடாதேன்னு என் தாயும் பாலுவும் சொன்னப்ப அவங்க பேச்செல்லாம் கேட்காம என் அறியாமையால ஐயப்ப இல்லைன்னு சாதிச்சேன். ஆனா இப்ப அனுபவபூர்வமா ஐயப்பன் இருக்காரு, அவரை நம்புறவங்களை அவர் எந்த நேரத்திலையும் கைவிட மாட்டாருங்கிறத உணர்ந்துட்டேன். இனி விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் முழு பக்தனா ஐயப்பனை தரிசனம் பண்ணுவேன். இனிமே என் வாழ்க்கையில எல்லாம் ஐயப்பன்.